இப்போ இத்தனை நேரம் நடந்ததும் சத்சங்கம் தான். எல்லாமே ஃப்ரம் த பிகினிங் நம்ம வந்து இந்த பூஜை விளக்கேற்றத்துலேருந்து நீங்களாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு அன்போடு எங்களெல்லாம் கூட்டின்னு வந்து அதெல்லாமே சத்சங்கம் தான். சத்சங்கத்தினாலே என்ன அர்த்தம்னா ஹோலி கம்பெனி. பக்தர்களை விட ஒரு ஹோலி கம்பெனி இருக்கா சொல்லுங்கள் இல்லையா? பகவான் மேலே அத்தனை பக்தியோடு இருக்கிற அன்பர்கள் எங்கே இருந்தாலும் அது இயற்கையாகவே சத்சங்கம் தான். இன்னும் வேணுமா? யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுரு ராய. நம்ம ஒரு தடவை யோகி ராம் சுரத்குமார்னு வாயால் சொன்னாலும் சரி, இல்லை ஒரு பேப்பரில் எழுதினாலும் சரி, நான் சொல்கிறத நீங்கள் நம்பியே ஆகணும். ஏன்னா இது சத்தியம். அங்கே யோகி ராம் சுரத்குமார் வந்து உட்கார்ந்துடுற அவரை ஸ்தூலமாக அந்த நேரத்தில் பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய எனர்ஜி இருக்கு பாருங்க, அந்த அதிர்வுகள் வந்துடும் நமக்குள்ள. அந்த அதிர்வுகள் யோகி ராம் சுரத்குமார் சொல்லிச்சே அந்த அதிர்வு வந்துடும். ஒரு பேப்பரில் நம்ம யோகி ராம் சுரத்குமாரை எழுதிட்டுதானே இதுவும் ஆரம்பிப்போம். சுவாமி வந்து உட்கார்ந்துடுற, அப்புறம் நீங்கள் எழுதுறதெல்லாம் அவருடைய சன்னதியில் எழுதுறது. அவர் முன்னாடி உட்கார்ந்து எழுதுறீங்க. இது நான் வந்து எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்லலை, சத்தியமாக சொல்கிறேன். அப்பேற்பட்ட ப்ரெசன்ஸ், அவர் அப்பேற்பட்ட ஒரு பெரிய இருப்பு, அது தெய்வீக இருப்பு. அது எல்லா இடத்துலையும் நம்மால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா பெரிய விஷயம். ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கார். ஆனால் நம்ம மனசு குறுகியதாக இருக்கிறதுனால சில இடங்களில் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. எஸ்பெஷலி இந்த சத்சங்கம் இருக்குது பாருங்க, அங்கே பூரணமாக இருப்பார் பகவான். அவர் நாமத்தை சொல்கிற இடத்துலலாம் பூரணமாக இருக்க, அவருடைய லீலைகளை பற்றி பேசுகிற இடத்துலலாம் அவர் பூரணமாக இருக்க. அதனால் ரோட்டில் ரெண்டு பேர் சேர்ந்து நின்று சுவாமியை பற்றி ரெண்டு வார்த்தை பேசினா கூட அது சத்சங்கம் தான். அப்பேற்பட்ட பெரும் கருணை இருக்கிற பகவானுக்கு, அவருடைய திருவடி தாமரைகளுக்கு என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். இது வேத பூமி, புண்ணிய பூமி. இந்த பாண்டிச்சேரிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பூமி. இதில் வந்து பகவான் தன்னுடைய குருவை மூன்று பேரை சொல்கிறார். முதல் குருவை அமையிறது ஸ்ரீ அரபிந்தோ. அவர் வந்து ஸ்ரீ அரபிந்தோவுடைய ஒரு நூல் லைட்ஸ் ஆன் யோகா, அதை படித்த பிறகுதான் அவருக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸ்ரீ அரபிந்தோவை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தூண்டுதல் ஏற்பட்டது. அப்போது அங்கே அவருக்கு கப்படியா பாபான்னு அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய நிலையை எட்டியவர். அவர் தான் ஆரம்பத்துலலாம் இவர் குழந்தையாக இருந்ததுலேருந்து சிறுவனாக இருந்து அப்புறம் காலேஜ் மாணவனாக ஆரம்பி ஃபுல்லாக அவர் தான் அவருக்கு கைட் பண்ணியிருக்கார். அவர் தான் சொல்கிறார், நீ வந்து பாண்டிச்சேரிக்கு போ, ஸ்ரீ அரபிந்த பார்க்க போ, சவுத் இந்தியாவில் தான் உன்னுடைய குரு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இந்த லைட்ஸ் ஆன் யோகா படித்ததுனால பகவானுக்கு எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே மெடிடேஷன் உண்டு. மெடிடேஷன் அவருக்கு இயல்பாக இருந்தது. அந்த கிராமத்தில் மற்ற சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வயலுக்கு போய் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் உதவி செய்கிறது, மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது. ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ணு, தனியாக போய் உட்காந்து தியானம் பண்ணு. இந்த தியானம் அதுக்கு ரொம்ப இயல்பாகவே இருந்திருக்கு. நாலு வயசுலேருந்து இந்த சத்சங்கம் நம்ம சொல்கிறோமே, இப்போ கங்கை கரை தானே, நர்கராங்கிறது கங்கை கரையில் இருக்கிற ஒரு குக்ராம். குழந்தை அப்போ அங்கே இருக்கிற சாதுக்களோடு தான் போய் போய் உட்காருமா, சொல்லுமே ராத்திரி கூட அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இயல்பு சின்ன வயசுலேருந்து இருக்கிறதுனால அவர் வந்து கப்படியா பாபா சொல்கிறார், நீ போ பாண்டிச்சேரிக்கு போகலாம், சவுத் இந்தியாவில் தான் உன்னுடைய குரு இருக்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தரும் இருக்காருன்னு சொல்லி அவரோட பேரை சொல்லவர், அதுதான் ரமண மகரிஷி. ஸோ ஸ்ரீ அரபிந்தோ ஒரு பெரிய தூண்டுதலாக இருந்து பகவானை தென்னிந்தியாவுக்கு கொடுத்தது, அந்த பெருமை அவருக்கு தான். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்ரீ அரபிந்தோ உட்கார்ந்துருக்கிறது, அவருடைய முகமெல்லாம் பார்த்தா பகவான் மாற்றி சொல்லணும், பகவான் தானே பின்னாடி வந்தவர்,
भगवान वह पल विधा शीअरबिंद मारे उपदे अगड़ी कटामना टर्बन कटामना अल्प पाती पंच कचल पार्कबूद शीअरबिंद मारिये अपा के अब नीचे ना सर सीन अशेषना मोदल द्रव्या भगवान वे अगे वो ट्रेन ऐर पाक अवस्टिल टीचर अंत टीचर डिक्निटीलिया टिकेट वांगिक पणं टिकेट वांगिक अदिनिटी अंत टिकेटो मिचर पैल पणते पाकटे वचर और आश्री और नीप इन इला ना वो भगवान सुन वल पुस्तक पड़ते सुनार भगवान सुनार इत पिचकार ट्रेन ऐरेपोन वरेंट आग्रवर अटट ने इवर इवर उड़े मटर नूट नटर अंत पाकेट अत वचर अंत इवर एपय मुंडी अच्छी उटमे तलिया उम्मीद उ कुछ नेर टिकेट कलेक्टर वह टिकेट केद इवर कई विटार कई मटा वो क्लीन अट्ट कट पड़ी पिक पाकेट पड़ा टिकेट सर मिचर पण कंप्लीटा पोच अंज पाकेट मटम अब टिकेट कलेक्टर केक्रवर्ल नम्बर मुड़क अंतमी इवर मुड़क अब पक इवर तोटो इवर डिक्निटी एल पाटो नहीं कवलपांगी तरह टिकेट वांगिक अंत टिकेट वो फांगिक अनगापुत्तूर वल्लन वांगिका अंत अनगापुत्तूर वर् इी तुरम आंब दूर के पांडिचे अर विषय नामेल एद पयोटी ऐन उड़े नम्बर इतमी पिक पाकेट आना नाम नो अवशन नाम इत कार्यकाम सर वरा नंबा अभी तैचप स्वामी नैचक्रा नंब टिकेट पणमेल वे और आश्रियन नुजों अड़चन नाम इनमें कड़वे और डिवोटी मटम मिचर विटर இந்த பணத்தை சார்ந்த வாழ்க்கை கூடாது இதுதான் ஒரு மகாத்மாவோட மனசு நாம என்ன பண்ணிருப்ப நினைச்சு பாருங்க அவசரம்னா நினைச்சுப்போம் அதோட இல்ல என்ன பண்ண அடுத்த தடவை திரும்பி வந்துக்கலாம் நம்ம இன்னொரு வாட்டி ஒரு நல்ல பொழுது பார்த்துட்டு ஏறிவோம்னா நினைச்சிருப்போம் சகுனம்லாம் பார்த்து பெரிய மகாத்மா கடவுள் இதுல ஏதோ ஒரு செய்தி எனக்கு வெச்சிருக்கார் நான் இந்த டிக்னிட்டி ஆஃப் எ டீச்சர் கூடாது எல்லாம் தெரிஞ்சத விட்டுறார் अदक अनगापुत्तूरल को दूरम पड़कूट अंत पड़कूट पिच दूर लिया अंत पड़े अदल पिचकार अनगापुत्तूर स्कूल पे टिकेट वांग पणुन हेडमास्टर केक्र हेडमास्टर चल रहा स्टूडेंटा केलुंगो कुो अभी क्लास स्टूडेंटे आ पिक पाकेट पड़िटा ना पांडिचे वर्णों अटूडेंट मनी कलेक्ट पड़ी को अब वो अरविंद आश्रम अवर आरमचर वाक विसान नंबरटना पल विधान इंजल वो कड़े नोकी आना अरविंदर सुना कड़े नोकी और मनुष्य पैण पड़ेना सामान पूछी वाक अरविंद पूछियो वाक आरमचिड़ा वाके कड़े नोक पैणमाको इलवा तुरकणु तुवी आगण एंकालों पटर वर पटे कड़ पटना अंतमी वादा अब रोम वसती
ஆனா வேற எந்த மாதிரி வாழ்ந்தாலும் அந்த புழு பூச்சி வாழ்க்கை தான் அப்படின்னு ரிஷி அரவிந்த் சொல்கிறார். இப்போ பகவான் வந்து அவா கிட்ட கேட்டு பிச்சை கேட்டு அந்த இதில் வர அரவிந்த் ஆஷ்ரம் வாசலில் நம்ம இன்னைக்கு நின்னோம் இல்லையா, நான் அப்படி தான் அது ஓவர்வெல்ம் அப்படி தானே பகவான் அங்கே நின்றுருப்பார், அதே இடம் தானே இப்போவும் இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஆத்மா அங்கே நின்றுருக்கு, நம்ம எத்தனை பேர் நின்னோம், நமக்கு ஏதாவது வந்ததா. அவர் அங்கே வந்து நின்னது தான் அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா ஒரு டீப் டீப் பீஸ், ஒரு ஆழ்ந்த அமைதி அவர் ஆட்கொண்டது. அப்போ அவர் நினச்சிக்கிறார், என்கிட்ட சொல்கிறார் பின்னாடி தேவ்கி. அந்த சமயத்தில் இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இந்த ஆழ்ந்த அமைதி தான் ஸ்ரீ அரபிந்தோ. அப்படியே டெஃபினேட் ஸ்ரீ அரபிந்தோக்கு டெஃபினேஷன் கொடுக்குற ஆழ்ந்த அமைதி. ஒரு சிஷ்யன் வந்து ஒரு குருவை இப்படி புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுனா இப்படி புரிஞ்சுக்கணும். அவர் வந்து எம்பாடிமெண்ட் ஆஃப் த டீப் பீஸ் அப்படிங்கிறத ஒரு உத்தம சிஷ்யன் அந்த உள்ள நுழையிற இடத்துலயே அவர் புரிஞ்சுன்றார். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அங்கே அவருக்கு வந்து ஸ்ரீ அரபிந்தோ தரிசனம்னு கிடைக்கலன்னா அப்போ அதுக்குள்ள ஸ்ரீ அரபிந்தர் வந்து என்ன பண்ணிட்டார்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று. நமக்கெல்லாம் நம்மளுடைய நிலையிலேருந்து மேலே போகணும் இல்லையா, ஒரு குருவுக்கு ஒரு சிஷ்யனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம். நம்ம உலக சிந்தனைகள்லேருந்து நம்ம மனசை மீட்டு எடுத்து ஒரு வசந்த சிந்தனைகளில் வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் இல்லையா. நம்ம இப்போ இங்கே உட்காந்துருக்கும் போது எத்தனையோ பேரோட சிந்தனை எங்கெங்கேயோ இருக்கும், எத்தனை பேர் நம்ம இதை ஊண்டி கவனிப்போம், கிடைச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வந்துடும். அதனால் ஆனால் அவர் வந்து ஸ்ரீ அரபிந்தோ கிட்டக்க வந்தால் கூட அவருடைய ப்ரெசன்ஸ் அவருக்கு ஸ்தூலமாக அவருடைய தரிசனம் கிடைக்கலனாலும் பாண்டிச்சேரி மதர் அன்னை இருக்காங்களே அவங்க தரிசனம் ரொம்ப இதுவாக கிடைச்சிருக்கு. ஒரு தடவை வந்து அவர் அரவிந்தருடைய தரிசனம் பார்க்கணும்னு அவர் சொன்னபோது அரவிந்தருடைய தரிசனம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டார். ஆனால் அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு இவர் எப்பேற்பட்ட ஒரு மகாத்மா, எப்பேற்பட்ட ஒரு ஒரு பெரிய மூர்த்தி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. நான் தரேன்னு சொல்லி கீழே இறங்கி வந்து அந்த கீழே ஒன்று நம்ம ரூம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு ரூம் சொன்னார். அந்த ரூமில் வந்து மதியானம் 12 மணி ஆகும், 12 மணிலேருந்து 1 மணி வரலும் அந்த ரூமில் பாண்டிச்சேரி மதரும் அந்த காலத்து யோகி ராம் சுரத்குமார், இளைஞர் யோகி ராம் சுரத்குமாரும் ரெண்டு பேரும் உட்காந்து தியானம், ஒரு வார்த்தை பேசலான்னு. அவங்க வந்து அந்த சமயத்தில் கண் திறந்த தியானம்னு ஒன்று இருக்குது, அந்த கண் திறந்த தியானம் கண்ணை மூடாமல் அப்படியே மனசை முழுக்க அந்த ஆழ்நிலைக்கு எடுத்து செல்வது. அது வந்து சுவாமி வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தார், அன்னை ஒரு இடத்துல உட்கார்ந்தார், 1 ஹவர் ரெண்டு பேர் கம்ப்ளீட்டாக தன்னை மறந்துட்டாங்க. நம்ம என்னென்னமோ சொல்கிறோம், பாண்டி அரவிந்தர் வந்து தரிசனம் கொடுக்கல, அன்னை இப்படி பண்ணாங்க பண்ண, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பகவான் என்கிட்ட சொன்னது அந்த பாண்டிச்சேரி மதர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரேஸோட இவருக்கு தனியாக தரிசனம் கொடுத்து இவர் கூட 1 மணி நேரம் தியானம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ரமண மகிஷியை பற்றி இங்கேயே ஒருத்தர் சொல்கிற, அதுக்கப்புறம் ரமண மகிஷிட்ட போகிறார். அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சரித்திரம்லாம். இதில் வந்து ரமண மகிஷிக்கிட்ட அவருக்கு பலவித நிலைகளுக்கெல்லாம் போனார், மேலே 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 பெரு நிலைகளுக்கெல்லாம் போனார். ஆனாலும் பூரண நிலை பூரணத்துவம் அவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம்தான் ராமதாசர்கிட்ட போகிறார், அங்கே போய் இந்த ராமநாமம் சொல்லி ஒரு வாரத்துலேயே அவருக்கு பூரணத்துவம் கிடைச்சிடுறது. ஒரு வாரம் நாமம் சொல்லி பூரணத்துவம் கிடைக்கும்னா அந்த ஆத்மா எந்த ஒரு நிலையில் இருக்கணும் இல்லையா, அங்கே வரத்துக்கு முன்னாடி எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கணும். இந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற அந்த மந்திரத்தினுடைய டச், ஒரு பகவான் பப்பா ராம்தாஸ் மாதிரி ஒரு பெரிய ஆத்மாவினுடைய அனுக்கிரகம், அந்த தாரக மந்திரத்தினுடைய ஸ்பர்ஷம். ஒரு வாரம் தான் சொன்னார், அது 7 நாள் 8 நாள்லாம் தெரியல, அது இட்ஸ் அ கான்ட்ரவர்சி, டசன்ட் மேட்டர். நம்ம அவன் பகவான் சொல்லிச்சு 1 வீக்னு சொன்னார்,
1 வீக் அவர் வந்து ராமநாமம் சொன்னார். கடைசி நாள் அன்னைக்கு அவர் சொல்கிறார், 8வது நாள் பப்பா ராம்தாஸ் இந்த பிச்சைக்காரனை கொன்னுட்டார். அதுக்கப்புறம் இந்த பிச்சைக்காரன்கிட்ட மீதி எதுவுமே இல்லை. அந்த தெய்வீக அப்பா வந்து இந்த பிச்சைக்காரனை ஆட்கொண்டுட்டார். இந்த பிச்சைக்காரன் அவருடைய கையில் ஒரு பூரண கருவியாக ஆயிட்டார். பாதர் அதுக்கப்புறம் அப்பா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்வார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்ரீ அரவிந்தோ ரொம்ப பகவானுடைய உள்ள போயிருக்கார். ஏன்னா அவர் தான் அந்த வயசில், சின்ன வயசில் ரொம்ப கொண்டாடியிருக்கார் பகவான். அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, அரவிந்தர் வந்து ஒரு பெரிய பிரபஞ்ச காரியம், பிரபஞ்ச அளவில் ஒரு மனிதன், சாதாரண மனிதன். நமக்கு ஒரு இது இருக்குல்ல, புல்லாக இருந்து பூண்டாக இருந்து அதுக்கப்புறம் விலங்காய், இப்படியும் நமக்கு ஒரு பரிமாணம் வளர்ச்சி இருக்குது. கடைசியில் ஒரு மனித உருவத்துக்கு வரும். இந்த மனித மனம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுக்க துக்கங்களில் அலைக்கழிக்கப்பட்டு சதா ஒரு பயம், இல்லைன்னா கோபம், இல்லைன்னா துக்கம், இல்லைனா பொறாமை, இப்படி மாறி 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 அலைக்கழிக்கப்படுறோம். இதை தாண்டி ஒரு மனம் இருக்குது, அதுக்கு பேர் அதிமனம்னு பேர். அந்த அதி மனித நிலைக்கு கொண்டு போகணும். சாதாரண மனித நிலையிலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் அதி மனித நிலைக்கு கொண்டு போகணும்னு ஸ்ரீ அரவிந்தர் பாடுபட்டார். அதுக்கு தான் அவர் எல்லாத்துலேருந்து விலகி உள்ளே போய் அந்த ஆழ்நிலை தவம் செஞ்சு ஒரு பெரிய பேரொளிய உலகத்தில் இறக்கி அந்த பேரொளி நம்ம உடம்புலையும் புகணும். உடம்பு வந்து நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடம்பு ஒரு பிணம்னு சொல்கிறோம், அவர் ஒன்று புதைச்சிடுறோம் இல்லாட்டா எரிச்சிடுறோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தெய்வ சக்தியை நம்ம உடம்புக்குள்ளேயும் கொண்டு வந்து நம்ம சாதாரண மனசுக்குள்ளேயும் கொண்டு வந்தோன்னா, நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியறது, இல்லை 1 மணி நேரம் செஞ்சோடனே டயர்டாயிடுறது. அந்த ஒளி நம்ம உடம்புல பூந்ததுன்னா ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 19 மணி நேரம் கொஞ்சம் கூட களைப்பு இல்லாமல் வேலை செய்ய முடியும். என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் பெரிய ஆற்றலோடு செய்ய முடியும். எது ஒன்று செஞ்சாலும் அது ரொம்ப சிறப்பாக அமையும். ஏன்னா அந்த தெய்வீக ஒளி நம்முடைய ஹிருதயத்துலேயும், ஹிருதயத்தில் மட்டும் இல்லாமல் இந்த மனசுக்குள்ளே பூந்துக்கிறது, நம்மளுடைய பௌதிக சரீரத்திலையும் பூந்துக்கிறது. அப்போ நம்முடைய உடலுமே தெய்வீக உடலாக மாறணும். ஆக நம்முடைய மொத்த வடிவமே தெய்வீகமாக இருக்கணும், நம்ம அமரராக இருக்கணும். அதை வந்து ஸ்ரீ அரவிந்தர் கொண்டு வர விரும்பினார். அது நம்ம பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று, ஸ்ரீ அரவிந்தர் வந்து அடிக்கடி சொல்வாராம் பகவான்கிட்ட, அது தவிர்த்துக்கு நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கே அதை அனௌன்ஸே பண்ணியிருக்கார். அவர் என்னென்னா, பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சுது, இந்தியா தனியாக பிரிஞ்சுது இல்லையா, ஸ்ரீ அரவிந்தர் சொன்னார் இது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த மாதிரி இந்தியா 2 ஆகக்கூடாது. இந்த 2 ஆச்சுனாக்க பாகிஸ்தானும் ரொம்ப வீக் ஆகிடும், இந்தியாவும் வீக் ஆகிடும். இது ஆகவே கூடாது, ஆகவே கூடாதுன்னு எவ்வளவோ பாடுபட்ட அவருடைய ஆழ்நிலை தியானத்திலேயே, ஆனாலும் அது நடக்கலை. மகாத்மா காந்திக்கும் அது பிடிக்கல, அவ 2 பிரியறது. பெரிய மகாத்மாக்கள்லாம் அப்படி ஃபீல் பண்ணாலும் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் வேறு வழி இல்லாமல் 2 பிரித்தாங்க, பாகிஸ்தான் தனியாக பிரித்து இந்தியா தனியாக பிரித்து. ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருக்க, மறுபடியும் அந்த இறை சக்தியினுடைய சங்கல்பம் எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் மறுபடியும் ஒன்றாயிடும். கண்டிப்பாக அது ஒரு யூனிஃபைடு இந்தியாவாக ஆகிடும். அப்போ வந்து என்னாகும்னா, இந்திய நாடானது இந்த உலகத்துக்கே ஒரு குருவாக ஆகும், இந்த உலகத்தையே ஆன்மீக பாதையில் வழி நடக்கும். இட் இல் பிகம் வேர்ல்ட் டீச்சர். அந்த மாதிரி ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருக்கார். பகவான் என்கிட்ட சொல்லி, இது ரொம்ப இஷ்டம், இந்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப இஷ்டம், அது இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த விஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பிச்சைக்காரனும் அதுக்காக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நமக்கு வந்து ஒன்று மட்டும் நிச்சயம், இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாரம்பரிய பெருமை. ஏன்னா அது வந்து ஆன்மீக கலாச்சாரத்தை கொண்டது. இந்த ஆன்மீக கலாச்சாரம் இன்றைய நிலையில் வெளிநாட்டினருடைய அந்த கலாச்சாரம் உள்ளே புகுந்து, அதுக்கு மேலே அந்த செல்ஃபோன் ஒன்று உள்ளே புகுந்து நம்ம எல்லாரையும் சீரழிச்சு, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள், 2 வயசு குழந்தை கையில் அம்மா வந்து செல்ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா அது பிசாமல் இருக்குது, அதில் அமைக்கின்றே இருக்குது.
இந்த ரெண்டு வயசுலேருந்து அதுக்கு அந்த செல்ஃபோன் மேலே அவ்வளோ ஒரு ஆசை, அதில் ஒரு மெடிடேஷன். அது வந்து அதுக்கப்புறம் 4, 5, 6 ஆச்சுனாக்க அது என்னென்னுக்கே பார்க்க ஆரம்பிச்சது. இது தேவையா நமக்கு? நம்முடைய கலாச்சாரம் அழியறதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்லாம் செல்ஃபோனை ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி குழந்தை கையில் கொடுக்கறது. அதனால் பகவான் சொல்கிற நம்ம கலாச்சாரம் இப்போ ரொம்ப கெட்டு போனால் கூட இந்தியா இஸ் ஸ்டில் ப்ரோக்ரெஸிவ், இந்தியா வந்து முன்னேறி கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இப்போ வந்து வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் பகவான் 99 சொன்னார், இன்னும் 25 இந்தியாவுக்கு ஒரு பொற்காலம் இருக்கு, பொற்காலம் ஆரம்பிக்க போகிறதுன்னு சொன்னார். இப்போ 99 கணக்கிட்டு பார்த்துக்கோங்க, இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 25 நடக்குதுன்னு. அப்போது பொற்காலம் ஆரம்பம் ஆகிடுத்து. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அமெரிக்காவில் எடுத்தால் நிறைய முக்கிய பதவிகளை இந்தியர்கள் தான் இருக்காங்க. எந்த நாட்டை எடுத்தாலும் இந்தியர்களுடைய பெருமை வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே இப்போ இராணுவ பலமும் நல்லா இருக்குது, விஞ்ஞான விஷயங்கள்லாம் கூட எங்கிட்ட அங்கே ஆசிரமத்துக்கு வராங்க. கிராமத்துலேருந்து 18-19 பசங்கள்லாம் வராங்க. அவங்களாம் அந்த செல்ஃபோனை வச்சுட்டுலாம் இல்லை, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஒரு பையன், அம்மா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ், இதை பற்றி அவன் சொல்கிறான், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன், நீ முதல்ல ஐஐடிக்கு அப்ளை பண்ணி நீ இதை எல்லாம் காமி அனுப்பு, ஐஐடியில் நிச்சயமாக அவங்களுக்கு உனக்கு ஹெல்ப் வரும், நான் பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன்னு. அவனுக்கு ஐஐடிலேருந்து ஹெல்ப் வந்தது. இப்போ அவன் வந்து அதை அந்த ஆராய்ச்சியை அவன் மேற்கொண்டிருக்கான். அந்த மாதிரி கிராமத்தில் இன்னும் சில பேர்லாம் அந்த மாதிரி வராங்க. அங்கங்கே அங்கங்கே ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு ஒரு கிராமத்தில் வந்து இந்த பைக் ஓட்டுறீங்க இல்லையா, இது நம்ம வந்து நிலத்தில் தானே ஓட்டுறோம், அவன் வந்து தண்ணியிலையும் ஓடக்கூடிய பைக் அது, அந்த அந்த பைக்லேயே அவன் மேலே மேலும் சில மாற்றங்களை செஞ்சு அந்த தண்ணியிலே ஓட்டி காமிக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆசிரமத்தில் யுகாண்டாலேருந்து ஒரு ஃபேமிலி வந்துருந்தது. அந்த பையனுக்கு 10 தான் இருக்கும். அவன் அம்மா அப்பா பொண்ணு ஒரு பிள்ளை 4 வந்துருந்தாங்க. அந்த பையன் 10 தான் இருக்கும். அவன் சொல்கிறான், அம்மா நான் வந்து பிளேன் ஓட்டுறேம்மா. நம்ம குழந்தைகளாம் ஓட்டுறேன்னு சொல்லும் இல்லையா, ஆனால் இந்த பையன் நிஜமாகவே ஹெலிகாப்டர் ஓட்டுறான். ஒரு வீடியோ காமிச்சாங்க அவங்க என்கிட்ட. அவன் சொல்கிறான், 6 எனக்கு இந்த பிளேன்னா ஒரு பெரிய பைத்தியம், நான் 6 இந்த செல்ஃபோனை உபயோகித்து அதை பற்றி என்னென்ன நாலேஜ் இருக்கோ அதெல்லாம் நான் படித்தேன். அதை படிக்க படிக்க என்னுடைய ஆர்வம் ஜாஸ்தியாச்சு, எனக்கு எப்படியாவது ஹெலிகாப்டர் ஓட்ட கற்றுக்கணுன்னு ஒரு பெரிய ஆர்வம். அவங்க யுகாண்டாவில் இருக்காங்க இல்லையா, அது ஒரு ஆப்ரிக்கன் கண்ட்ரி, யாரை போய் கேட்டாலும் பயப்படுறாங்க. இந்த சின்ன குழந்தை கையில் ஒரு பைக்கை கொடுக்கவே நம்மளாம் பயப்படுவோம் இல்லையா, 10 பைக் கேட்டால் அப்பா வாங்கி கொடுப்பார. இவன் வந்து ஹெலிகாப்டர் வேணுங்கிறான் அந்த பையன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிளாக் சயின்டிஸ்ட் ஹி கேம் ஃபார்வர்ட், ஒரு பைலட், பிளாக் பைலட், சரிப்பா உன்னோட ஆர்வத்தை பார்த்தா எனக்கு சொல்லித்தரணும் போல இருக்குன்னு சொல்லி வந்து அவர் அந்த பையன் கற்றுக்கிட்டு அவர் பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்க இந்த 1 வீடியோவில் அந்த பையன் அழகாக ஹெலிகாப்டர் ஓட்டின்னு போனான். பக்கத்தில் வந்து இந்த ட்யூட்டர் உட்காந்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக நடக்கிறத பார்க்குறோம். இன்னும் நமக்கு தெரியாமல் எத்தனையோ நடந்துருக்கு. பகவான் சொல்லியிருக்க விஞ்ஞான அந்த ஃபீல்டுலாம் கூட இந்தியா முன்னேறி விடும். இந்தியா வந்து பலவிதமான வளப்பங்களை காமிக்க தொடங்கிவிடும். இந்தியர்கள் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் மேன்மை பெறுவார்கள். ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க. மகாத்மா வாயிலேன்னு வந்த எந்த ஒரு வார்த்தையும் சத்தியம் இல்லையா. அவங்க வந்து ஒரு சத்தியத்தினுடைய இருப்பிடம், சத்தியத்தை தான் அவங்க பேசுவாங்க, இல்லை அவங்க வாயிலேருந்து வர்றது சத்தியமாயிடும். அதனால் நமக்கு வந்து பொற்காலம் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா ஃபீல்ட்லேயும் இந்தியாவில் பலவித முன்னேற்றங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒரு பக்கம் வந்து வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லா இளைஞர்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் நிறையா ஒருத்தர் வீட்டிலே இருப்பீங்க இல்லையா, இங்கே யாராவது ஒருத்தர் அமெரிக்காவில் இருப்பாங்க, இல்லாட்டா யூரோப்பில் இருப்பாங்க. ஒரு வேளை அதுக்கப்புறம் அதை விட பணம் ஜாஸ்தி வேணும், இன்னொரு அதுக்குள்ளே ஒரு ப்ரமோஷன், அதில் ஒரு ப்ரமோஷன், அதுக்குள்ளே ஒரு க்ரீன் கார்டுன்னு அந்த நாட்டுக்கு நம்ம சிட்டிசன் ஆகிடணும், அப்போ தான் நமக்கு ரொம்ப வசதி. இப்படியே போய் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஷை கூட தெரியும்,
எத்தனையோ பேர் குழந்தைகள் ஆயிடுச்சு வராங்க, வீட்டில் நாங்கள் தமிழ் தான் பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க. தமிழ் பேச தெரியுது, படிக்க தெரியல, எழுத தெரியல. அதுகளோட குழந்தைகள்லாம் நினச்சி பாருங்க, அதுவும் இல்லாமல் போயிடும் இல்லையா. இப்போ நம்ம நான் சொல்லல, அவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறேன், மாற வாரம் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நீங்கள் எல்லாரையுமா சேர்ந்து நாமம் சொல்லுங்க, பகவானுடைய படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணுங்க. அந்த குழந்தைகளுக்கு நாமம் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பூஜை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியணும். அம்மா அப்பா பண்ணுறாங்க, நாமளும் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும் பசங்களுக்கு. அதனால் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறத ஆனால் நாமத்தை பிடிச்சிக்கிறாங்க எல்லாருமே. அது ஒரு நாமத்தினுடைய ஒரு பெரிய அருள். எல்லாருமே எந்த ஒரு கல்ச்சர்லேருந்து வந்தாலும் அதை பிடிச்சிக்கிறாங்க. நிறையா வெள்ளக்காரங்க இருக்காங்க அங்கே திருவண்ணாமலையில், அவங்கள ஆத்ம விசாரம்லாம் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் கூட அவங்களோட டே டு டே லைஃப்பில் யோகிராம் நாம அது வந்து சில ரமண பக்தர்கள் சொல்லி கேட்டுக்கேன், நான் ரமணர் வந்து எனக்கு அப்பா, ஆனால் யோகி தான் எங்களுக்கு அம்மா. பார்த்து பார்த்து அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னார். பேர்பட்ட கருணாமூர்த்தி நம்முடைய பகவான் எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுருக்கார். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக பார்த்துட்டுருக்கோம். தினந்தனம் அவர் எப்படி பக்தர்கள் வாழ்க்கையில் புகுந்து எல்லா விதமான லீலைகளையும் செய்து வர, அதனால் நம்ம மனசு எப்படி மேலே போகிறதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இப்போ நடுவில் போன ஏப்ரல், அதாவது 2020 ஏப்ரலில் நடக்க வேண்டிய மீட்டிங் இது. இப்போ 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்கிறது. நடுவில் இந்த கொரோனா வந்தது. இந்த கொரோனாவை நம்ம வந்து ஒரு சாபம்னு சொல்கிறதா இல்லை அருள்னு சொல்கிறதான்னு சொல்ல முடியல. ஏன்னா அது பல நன்மைகளையும் பண்ணியிருக்கு, பல உயிர்களை பல விதமான துன்பங்களுக்கும் ஆளாக்கியிருக்கு. ஆனாலும் நமக்கு வந்து இந்த கொரோனா பீரியடில் பகவானை பற்றி ஸ்மரணை பண்ணுறதுக்கும் நாமத்தை அதிகமாக சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக எடுத்துனவங்களும் இருக்காங்க. அந்த கொரோனாவில் பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாகி பகவான் நாமத்தை அலறி அலறி சொல்லி பகவான் பக்கத்துலேயே வந்து உட்கார்ந்து அவங்கள குணப்படுத்தின அனுபவங்களும் இருக்கு. எத்தனையோ பேர் எமன் வாய்க்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காங்க அந்த நாமத்தினால. அதனால் அந்த அருள் இருக்குது. அதனால் அவங்க இன்னும் ஜாஸ்தி ஒரு ஆழமாக அந்த நாமத்தை பிடிச்சின நன்மையும் நடந்திருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வெயிட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா. இது ஒரு பெரிய அருள் நமக்கு தெரியுது. இல்லை வந்து நம்ம லீலைகள்லாம் பற்றி பேசிச்சே ரொம்ப சாதாரணமாக தோணலாம், ஆனால் இந்த அற்புதங்கள்லாம் ஒரு பெரிய அற்புதத்துக்கு வழிகோள்றது. என்னென்னா பகவான் இன்னும் ஆழமாக நமக்குள்ளே போகிறார். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 3 நாள் கூட இருக்காது, 2 நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். திருப்பத்தூர் கிட்டக்க ராஜமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து பெருமாள் வட்டம்னு ஒரு கிராமம். அங்கேருந்து ஒரு விவசாய குடும்பம் வந்தாங்க. அந்த பொண்ணு பேர் ராணின்னு பேர், ராணியோட புருஷன் வடிவேல். அவங்க 2 பேர் வந்து இவர் கதை சொல்கிறாங்க என்கிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து காலம்பரை ஆசிரமத்திலேருந்து ஒளிபரப்பக்கூடிய அந்த நாமா சாண்டிங் இருக்கு இல்லையா, அதை விடாமல் கேட்பாங்க. அந்த என்ன அது ரொம்ப ஆச்சரியம். திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்துலாம் வந்து சொல்கிறாங்க என்கிட்ட, குடியானவங்களாம் சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் சாமி நாம கேட்குறோமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோமா அப்படிங்கிறாங்க. அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது பகவானுடைய பேரருள். இவள் வந்து சொல்கிறா, அந்த ராணி, அம்மா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆடு நல்லா இருக்கும், கொழு கொழுன்னு இருக்குமா அந்த ஆடு. அந்த ஆடு செனை வச்சு அது வந்து குட்டி போடுற நேரம் அன்றைக்கி நைட்டு அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த குட்டி உள்ளேயே செத்து போயிடுச்சு. அந்த குட்டி அதால் வெளியில் கொண்டு வர முடியல. நைட்டு முழுக்க அது அப்படி கதறி இருக்கு. அது கூட சேர்ந்து உட்காந்து நானும் அழுகுறேன் அழுகுறேன் அப்படி அழுகுறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, உள்ளே இருக்கிறது போயிடுச்சு, அது வெளியில் வரலன்னா இந்த பெரிய ஆடும் செத்து போயிடும், இந்த உள்ளே இருக்கிறது வெளியில் எடுக்கணும், நீ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் சேர்ந்து சேர்ந்து அழுகுறேன், அந்த மாடு அழுகுது நானும் அழுகுறேன். இப்படியே 4 மணி ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் வந்து உங்களோட சத்சங்கத்தில் சொன்னீங்க, மலேசியாவில் தேவேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து 10 வருஷமாக அவர் கூட இருந்த ஒரு நாய் திடும்னு அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அது வந்து யூரின்லாம் ரத்தமாக வெளியில் வந்து சாக கிடக்குது. டாக்டர் சொல்லிட்டாரு, இது இன்னும் 2 நாள் என்ன சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திடும், நாய் சாப்பிட்றத நிறுத்திடும், ஒரே இடத்துல கடந்ததுன்னா போகிறது தான். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்தாச்சு அவருக்கு. இந்த 10 வருஷமாக பெற்ற பிள்ளையாட்டம் அந்த டாங்,
அவரால் அதை தாங்க முடியல. ஆனால் தென்னோ காலம்புற ஆசிரமத்திலேருந்து வரக்கூடிய அந்த நாம சங்கீர்த்தனத்தை அவர் கேட்பாரோ சச்சங்கம் கேட்பாரோ. அவருக்கு திடம்னு ஒரு ஐடியா தோணிட்டு அந்த நாம சங்கீர்த்தனத்தை கொண்டு போய் அந்த போயின்னு இருக்கிற அந்த டாகோட காதில் வச்சுட்டு இந்த நாமத்தை கேளு, இந்த சாமியோட நாமம், சாமி இது வழியாக உனக்குள்ளே நுழைஞ்சி உன்னை சரி பண்ணிடுவார் அப்படின்னு இந்த டாக் கிட்டே பேசுகிறார். அவர் ஒரு அரை மணி நேரம் அதனோட காது கிட்டே கொண்டு போய் அதை வச்சார். ஒன்றும் நடக்கலை, அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. மறுநாளைக்கு மறுபடியும் அதனுடைய காதில் கொண்டு போய் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் வச்சு, ஒரு சாமி உனக்குள்ளே இது வழியாக நுழைவ, நீ வந்து புழைச்சிடுவ, உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அது அப்படியே கிடக்கு. மறுநாளைக்கு ஒரு அரை மணி நேரம் வைக்கிறார். அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. அந்த ரெண்டாவது நாள் வந்து மத்தியானம்லாம் ஆன பிறகு இது என்னடா அது, சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வச்சு பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு ஒரு உறுதி வருது. ஆனால் சாயந்தரம் ஆரிச்சே அந்த டாகில் ஒரு அசைவு வருது, காலை அசிக்கிறது, உடம்பு அசிக்கிறது. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சாப்பிட வச்சு ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சு. அதுக்கு அடுத்து நான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மூணாவது நாள் ஓட ஆரம்பிச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் கூட்டு சங்கீர்த்தனம் நடக்கிறதோ அப்பேற்பட்ட உயிர் சக்தி, பிராண சக்தி அதில் இருக்குது, இறை சக்தி அது இருக்குது, அது போயின்னு உயிரை திரும்ப கொண்டு வரக்கூடிய ஆற்றல் கொண்டது. இந்த கதையை நான் சொன்னதை அந்த ராணி கேட்டிருக்கா, இந்த பெருமாள் வட்டம் ராணி கேட்டிருக்கா. அப்போ தான் அவளுக்கு நாலு மணிக்கு தான் அது ஞாபகம் வருது. உடனே அவசர அவசரமாக அவள் போன தடவை ஆசிரமத்துக்கு வந்தபோது பாத பூஜை நடந்துட்டு இருந்தது. அந்த பாத பூஜையில் நாங்கள் எல்லோரும் நாமம் பாடிக்கிட்டே பண்ணிகிட்டு இருந்தோம். அதை கொஞ்சம் பதிவு செஞ்சுருக்கா. உடனே அவள் என்ன பண்ணியிருக்கா, அந்த பதிவு செஞ்ச அந்த நாமம் இருக்கு இல்லையா, அந்த நாமத்தை கொண்டு போய் அது காதில் வச்சுருக்கா. இந்த எது ஆட்டு காதில் வச்சுருக்கா. வச்சுட்டு, சாமி நீங்கள் இந்த நாமத்து மேலாம் உள்ள நுழைஞ்சிக்கணும் சாமி, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க சாமி அப்படின்னு கொண்டு வச்சுருக்கா. அவள் சொல்கிறா, அம்மா அது ஒரு 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 நொடி கூட இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி உள்ள ஆட்டுக்குட்டி தொப்புன்னு வெளியில் வந்து விழுந்துருச்சு. ராத்திரி முழுக்க அது கதறி இருக்கு, நான் கதறி இருக்கேன். எனக்கு அதுவரையிலும் தோணவே இல்லை. நாலு மணிக்கு தான் எனக்கு சாமியோட நாமத்தை கொண்டு போய் அது காதில் வைப்போம், நாம அது காதுக்குள்ளே போச்சுன்னா ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு அத்தனை கத்தின அந்த இது அது அப்படியே விழுந்துருச்சான் கீழே. அதில் அந்த குட்டி வெளியில் வந்து, இதில் என்னென்னா எப்போவுமே அக்கம் பக்கம் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு பேசுறதுக்கு ஒரு நாலு பேர் கூடுவாங்க அந்த இடத்துல. அவங்க ராத்திரி முழுக்க சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ டாக்டர்கிட்ட எடுத்து போகல, இந்த ஆடு செத்து போகுது, இந்த ஆடு செத்து போகுதுன்னு சதா ஒரு நெகட்டிவாகவே பேசிட்டுருக்காங்க, நெகட்டிவாகவே ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து இந்த ஆட்டுக்குட்டி வந்து வெளியில் வந்துருச்சு. அண்ணா மேலே உட்காருண்ணா, கணேசனா இல்லை இல்லை கணேசன் மேலே உட்காரு, மேலே உட்காரு. மை ரிக்வெஸ்ட், சரி அந்த ஆட்டுக்குட்டி மேலே வெளியில் வந்து விழுந்துருச்சு. அப்போ மறுபடியும் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இருந்தாலும் உள்ளே இன்னும் இந்த சத்து இருக்கு இல்லையா, அது அது என்ன என்ன பேர் சொல்வீங்களோ தெரியாது, அது வந்து வெளியில் விழணும், அப்போ தான் இந்த ஆடு பிழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இது போயிடும், மறுபடியும் இது போயிடும், இது போயிடும்னே சொல்லியிருந்துருக்காங்க. அப்போது இவங்க இப்படி சொல்லிகிட்டே இருக்கச்சே, இந்த இதை அவள் காதில் வச்சுட்டே இருக்கா, அதுவும் உடனே வெளியில். இது எப்படி நடக்கும், எங்கே நடக்கும் சொல்லு, நாமத்தோட சக்தி தானே. ராத்திரி முழுக்க அது சோர்ந்து போய் உடம்புல ஜீவனே இல்லாமல் படுத்துணும், இவளுக்கும் ஜீவன் போயிடுது அந்த மாதிரி இருக்கா. ஆனால் அந்த நாம சக்தியில் உள்ளே இந்த வேண்டாத, ஒரு டாக்டர் இல்லை, ஒரு மருந்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கிற அத்தனை வேண்டாத அத்தனையும் வெளியில் வந்து விழுந்துட்டு அன்றைக்கி அந்த அதுக்கப்புறம் அந்த மா ஆடு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகிடும். அதை வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்கிறேன், ஆ சாமி நாமம் பாருங்கம்மா என்ன பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நமக்கு தேவை இருக்குச்சு, அந்த தேவையானது கரெக்டாக அந்த நேரத்தில் செய்கிறது ஒரு அற்புதம் இல்லையா, அற்புதம் தானே அது. நம்ம வந்து பெரிய பெரிய அற்புதங்கள் தான் சொல்கிறோமே வந்து, சின்ன சின்ன அற்புதங்களும் நமக்கு தேவையாக இருக்கு இல்லையா அந்த நேரத்தில். ஒரு அம்மா வந்து சொல்கிறா, இன்றைக்கி எனக்கு பர்த்டே, சரி நான் திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு வரணும்னு வந்தேன், அப்படியே அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போய் அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு போனேன். அங்கே போனால் பெரிய கூட்டம் நிற்கிறது, எங்கேயோ நிற்கிறேன்னா
சரி இந்த குருக்கள கூட்டு கொஞ்சம் காசு கொடுத்து உள்ளே போவோமா இல்லை அந்த குருக்கள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்போமாலாம் நினச்சி பார்த்துட்டு கூப்பிட்றேன். அங்கே இருக்கிறவங்களெல்லாம் உடனே சத்தம் போடுறாங்க, நீ கிளம்ப இந்த இடத்த விட்டு வராத, இங்கே இருக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ உன்னோட இடத்துலேருந்து உன்னோட மர வரைச்சே தான் போகணும்னு எல்லோரும் கத்தி எனக்கு அது தாங்க முடியல. வெளியில் வந்துட்டேன் கரெக்டாக, நான் கொஞ்சம் அப்போ நான் நினச்சினேன் யோகினாம் சுருக்குமா யோகினாம் சுருக்குமா, எனக்கு அருணாச்சலே இன்றைக்கி என்னுடைய பர்த்டே, அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ஒரு 4 தடவை 3 தடவை அவருடைய நாமத்தை சொன்னேன். பின்னாடியே யாரோ ஒருத்தர் ஓடி வந்து அம்மா அம்மா அவங்கள கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போய் சன்னதியில் உட்கார வச்சு 5 நிமிஷம் யோகி ராம் சுருக்குமார் நாமம் சந்தோஷமாக திருப்தியாக கண்ணில் தண்ணி வர அழுதுண்டே அவருடைய நாமத்தை பாடி அவ்வளோ ஒரு நிறவோடு வெளியில் வந்து சின்ன விஷயம், அவ்வளோ ஒரு ஏக்கம் எனக்கு எங்கேயோ நிற்கிறேன் க்யூவில் என்னை கூப்பிட்டு சன்னதியில் உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் தரிசனம்னா எப்பேற்பட்ட அற்புதம், நாமத்தோட அற்புதம் தானே இல்லையா? அருணாச்சலேஸ்வரர் தரிசனத்தை விட அவளுக்கு அந்த நாமத்தினுடைய மகிமை அவளை ஓவருன்னு சொன்னிருக்கு. அந்த மாதிரி ஒரு நடந்தது. இதெல்லாம் சின்ன சின்னதாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு, எதுக்குன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கூட நமக்கு தேவைகள் இருக்குது. நம்ம என்ன தான் உசந்து நல்ல நினச்சினாலும் அந்த நேரத்தில் அந்த தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னா நமக்கு ஒரு எரிச்சல் வரும், ஒரு கோபம் வரும், நம்மளோட ஒரு ரியாக்ஷன் இருந்துதான் இருக்கும். இல்லைன்னா பகவான் மாதிரி ஒரு பெரிய நிலைக்கு போயிட்டோன்னா எது வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதில் வந்து பங்கஜம் தாஸ் தினம்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க அம்மா உன்ன நடந்தது சொல்லட்டுமா அப்படின்னு. என்னென்னா ஆசிரமத்துக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு ரமண பக்தர், தீவிரமான ரமண பக்தர் இருக்க, அவரும் வந்து அவருடைய அம்மா வயசான அம்மா 80 வயசுக்கு மேலே இருக்கும், அவள் அம்மா 2 பேர் மட்டும் இருந்துட்டுருக்கா. அவர் ஒரு மெஸ் ஒன்று நடத்துகிறார் அந்த இடத்துல. ஸோ ரமணாஷ்டிரமத்தில் அந்த டைம் போயிடுச்சுனா கூட சில சமயம் இங்கே வந்து சாப்பிடுவாளாம். அவர் அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கார். அவர் வந்து யோகிராம் சுருக்குமார் ஆசிரமத்துக்கு வரமாட்டார், ஏன்னா அவருக்கு எல்லாமே ஃபுல்லாக ரமணாஷ்டிரமத்திலேயே எல்லாமே அவருக்கு முடிஞ்சிருது. அப்போது அவர் வந்து வெளியில் கிளம்புற ரமணாஷ்டிரமத்தில் அன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்குது, அதுக்காக அவர் வேகமாக கிளம்பியிருக்கார். அவன் அம்மா 80 வயசுக்கு மேலே சொல்கிறா, டே எனக்கு இன்றைக்கி ஏகாதசி, எனக்கு வந்து ஜவ்வரிசி பாயசம் கொஞ்சம் வச்சு கூட, ஜவ்வரிசி கஞ்சி வச்சு கொடுத்துட்டு போ, பசிக்க ஆரம்பிச்சுடுறது, அது கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு போயேன் அப்படிங்கிறார். அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டுருக்கிறவர் சொல்கிறார், அம்மா என்னம்மா உனக்கு விரதத்துக்கு ஜவ்வரிசி பாயசம்னா வேணுமா என்ன, இல்லை இருக்கிறத வச்சுன்னு சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகணும் அப்படிங்கிச்சே கரெக்டாக அவர் இறங்குறார். அவன் அம்மா கிட்ட அந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு இறங்குறார். அவருக்கு ஒரு ஃபோன் வருது, என்னென்னா அவரை தேடிண்டு ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க உங்களை ரமணாஸ்ரமத்தில் வாசலில் இறக்கிறதுக்கு வேலை யோகி ஆசிரமத்து வாசலில் கொண்டு வந்து நிறுத்திட்டான், ஆட்டோக்காரனும் போயிட்டான், ஆனால் இங்கேருந்து எப்படி உங்கள் வீட்டுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் நீங்கள் வந்து அழிச்சுன்னு போறையலாம்னு. அவருக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா அவருடைய கெஸ்ட்டு, அதனால் அவர் வர வந்து யோகி ஆசிரமம் வாசலில் வந்து நின்று அவளை பார்த்துட்டு சரி வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றார். அப்போ அந்த யோகி ஆசிரமத்தில் இருக்கிற 2-3 பேர் வந்து இப்போ இது மத்தியானம் யோகி பிரசாதம் சாப்பிட்டு போங்கோ அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் யார் சொல்லுவார், பகவான் தானே யார் மூலமாக சொல்கிறார், ஒன்று ஒன்று பகவான் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுற, வந்து சாப்பிட்டு போங்க சாமி உள்ள போய் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறார். உடனே அந்த கெஸ்ட்டும் சரி அவரும் சரி அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. அவருக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்குமா, அங்கே போய் உட்காந்து எல்லை போடுறேன் எல்லை வாழை எல்லை போட்டு போடுறதுதான். அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அவருக்கு லட்டு போட்டுனே வரார். அப்போ அவர் நினச்சிக்க பரவாயில்லையே யோகி இன்னைக்கு நமக்கு பிடிச்ச லட்டு கொடுக்குறார் அப்படி ரொம்ப சந்தோஷமாக பார்த்தார். கரெக்டாக இவருக்கு 2 இலைக்கு முன்னாடி லட்டு திரும்புவேன். அதாவது பகவான் வந்து ஒரு டீட்டெயிலும் அவருக்கு தெரியறது, அந்த டீட்டெயிலுக்கு அவர் ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கார், நமக்கு ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டுருக்கார், நாம் அதுக்கு சென்சிட்டிவாக இருந்தோன்னா அதை பிடிச்சிப்போம். அவர் வந்து என்னடாது நமக்கு பிடிச்ச லட்டு இப்படி ஆகிடுத்து, நம்ம வந்து அம்மா கேட்டால் மாட்டேன்னு சொன்னோம், இப்போ நமக்கு பிடிச்ச லட்டு நமக்கு இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு நினச்ச உடனே அவள் வந்து ஒரு அடுத்த இலையிலேருந்து ஒரு டம்ளர் டம்ளராக வச்சுன்னு போகிறான். அதில் வந்து இவனை விடுறாங்க என்னன்னா ஜவ்வரிசி பாயசம். இதுதான் யோகி சொல்ல மாட்டாங்களா, யோகியனுடைய தாயின்னு சொல்ல மாட்டேன், தாய் தானே இப்படி பார்த்து பார்த்து கொடுப்பான். அது என் ரமண பக்தர், கனெக்ஷனே இல்லாமல் யோகி ஆசிரமத்துக்கே வராதவருக்கு இவரோட முன்னாடி இருக்கிற அந்த பேப்பர் கப்பில் ஜவ்வரிசி பாயசம் அதை பார்த்தோன்னு இவருக்கு தூக்கி வாரி போடுறது பெரிய அதிர்ச்சி. அப்புறம் அதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அப்புறம் இந்த கதையை சொல்லி
அங்கே இருக்கிறவாக்கிட்டக்க ஒரு டம்ளர் ஜவரிசி பாயசம் வாங்கிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாரு. அவள் அம்மா கம்மா நீ கேட்ட யோகி ஆசிரமத்தில் யோகி உனக்கு கொடுத்துட்டாங்களே. அப்போ அம்மா சொல்கிறான், பச்சேடா நான் இங்கேருந்து ஒன்றை தான் கேட்டேன், யோகி எனக்கு அங்கேருந்து அனுப்புகிறார் பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணான்னு. இதெல்லாம் ரொம்ப ரசிக்க முடியறது இல்லையா நமக்கு. பகவானுடைய அருள்ங்கிறது எப்படி எப்படியெல்லாம் வெளிப்படுறது. அதனால்தான் நான் சொன்னேன், ஒரு நாள் ஒன் லீலா எ டே கீப்ஸ் த மாயா ஒவே. ஒரு லீலையை நம்ம ஒரு நாளைக்கு ஸ்மரணை பண்ணோம்னா அந்த லீலை இருக்கிற அந்த அருள் வந்து நமக்குள்ள ஆழமாக போடுது. அப்போ அவருடைய ஸ்மரணை நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஸ்மரணை ஜாஸ்தியாகிற அளவுக்கு மாயை நம்மகிட்டேருந்து விலகி போடுது. அதனால் இது வெறும் சாதாரண அற்புதங்கள் நம்ம ஒதுக்கி தள்ளக்கூடாது. இதிலெல்லாம் கூட பகவான் ஒரு ஆழ்ந்த விஷயத்தை வச்சிருக்கார். அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு தகுதியும் ஒரு சென்சிட்டிவிட்டியும் வேணும். இதெல்லாம் ரசிக்கணும். நம்ம ரசித்து ரசித்து பகவானை உள்ள ஆழமாக்கிண்டே போகணும். அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. எனக்கு இன்னொன்று வந்து, ஒரு நாளைக்கு ஆசிரமத்துக்கு ரெண்டு பிரதர்ஸ் வந்தா, இப்போ அவள்லாம் 60 வயசு அவளுக்கு இப்போ வரைச்சே. அவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும் பொழுது சுவாமி அப்பப்போ வந்து தப்போவனம் போவார் இல்லையா. அந்த தப்போவனம் போய் ஞானானந்தகிரி சுவாமி கூட அவர் மாடு தள்ளி எங்கேயாவது ஒரு ஓரமாக தான் இருப்பார் யோகி. வந்து அந்த மாதிரி காலங்களில் ஒருத்தர் வீட்டுக்கு போவார். அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து சுவாமிக்குன்னு நிறைய சாப்பாடு பண்ணி போடுவார். அதனால் சுவாமியும் உரிமையாக போய் எனக்கு என்ன சாப்பாடு வச்சுருக்கேன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவார். அந்த மாதிரி பேர் இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அவருக்கு யோகிக்கு சாப்பாடு போட. அவா வீட்டு பசங்க இந்த ரெண்டு பேரும், ஒருத்த பேர் ராமன், இன்னொருத்த பேர் விஸ்வநாதன். அவங்க ரெண்டு பேரும் 60 வயசு 65 வயசு வந்திருந்தாங்க ஆசிரமத்துக்கு. அப்போ வந்து நான் சொல்லி உங்களுக்கு பளிச்சுன்னு ஏதாவது சொல்லுங்களேன் சாமியை பற்றி உங்களுக்கு நடந்தது ஏதாவது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சுவாமி அங்கே வந்துட்டுருந்தேன். நாங்கள் ஒரு நாள் சுவாமியை பார்த்துட்டு ஏதோ கொடுத்துருந்தாம்மா, அதனால் கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம் சுவாமியை பார்த்துட்டு. எங்களுக்கு ஒன்றும் ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சுவாமி யோகி மேலெல்லாம். நாங்கள் போய் அந்த சின்ன வராண்டாவில் உட்காந்து எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சுவாமி ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரே பசி எங்களுக்கு, ரொம்ப பசி. 8:00 காலம்பரை 8 மணி ஆகிடுத்து. நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறோம், ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணி எங்கே போகலாம் இங்கே போகலாம் அங்கேயிருந்து போயிடலாம் போய் சாப்பிட்லாம் இங்கேயாவது போயிருந்து ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிக்கிறோம். ஆனால் யோகி அசையவே இல்லை. சரி அவர்கிட்ட சொல்லலாம், எங்களுக்கு ரொம்ப பசிக்கிற சுவாமி நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவள் பேச ஆரம்பிச்சே யோகி இதை உடனே பேச ஆரம்பித்தான். பகவானே ஏதோ பேசுவாரா ரெண்டும் அவள் பேசுறதுனால இவாளில் அது மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி 3 தடவை இவள் சொல்ல ஆரம்பிக்கிச்சேன்னா பகவானை ஏதோ சொல்ல ஆரம்பிக்க வேண்டியது, இவள் சொல்ல விடாமல் தடுத்துவார். இப்படியே வந்து 2 மணி நேரம் ஆகிடுது. எவ்வளோ பசிக்கும் அந்த பசங்களுக்கு, பசி தாங்க முடியாமல் உட்காந்துருந்துக்குச்சு. இது என்ன இப்படி பண்ணிட்டா, நம்ம இங்கே வந்தே இருக்கக்கூடாது அப்படின்லாம் தோச்சவாளுக்கு. அந்த சமயம் பார்த்து அந்த சன்னதி தெருவாசலில் ஒரு வண்டி வருது, கை வண்டியாட்டம் ஒன்று வருது. அதில் என்னன்னாக்க ஒரு அடுப்பு, அதில் சுட சுட இட்லி வாத்துருந்துருக்கான், பக்கத்தில் சுட சுட சாம்பார் வந்து. அதை பார்த்த உடனே யோ இருட்டுன்னு பகவான் எழுந்துட்டு போய் அந்த கதவை திறக்கிற உடனே இந்த பசங்க ரெண்டும் நினச்சிக்கிறது, ஆஹா நமக்கு இவ்வளவு பசி இருக்குது, நமக்காகத்தான் பகவான் அங்கே வெளியில் போயிருக்கார், அந்த இட்லியெலாம் நமக்கு வரப்போகிறது சுட சுட அப்படின்னு ரெண்டும் உட்கார்ந்துருக்கு. அவர் என்ன பண்ணார், அந்த அவர் பார்த்த உடனே அந்த வண்டிக்கான ஒரு தட்டை, அலுமினிய தட்டை எடுத்து சுட 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 3 இட்லியை போட்டு அதில் சூடாக சாம்பாரை ஊற்றி, சாமி எடுத்துக்கோங்க சாமி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி நீங்கள் இது சாப்பிட்றதுன்னாங்க. உடனே அதை கையில் வாங்கிக்கிறார். இவர் ரெண்டு பேரும் நினச்சிருந்துக்கா நம்மளை கூப்பிட போகிறார், இப்போ கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு தட்டு கொடுக்க போகிறாருன்னு. அவர் என்ன பண்ணிவிட்டு இப்படி இப்படி ஒரு வெள்ளை எடுத்து இப்படி பார்த்தாராம். இவர் நினச்சுட்டா கூப்பிட்றாரு நம்மளன்னு சொல்லிட்டு அங்கே போய் இப்போ நின்றுட்டான். நின்ன உடனே பகவான் பெருசாக சிரிச்சுட்டு, ராமனுக்கு ஒரே பசிக்கிறது, இந்த பிச்சைக்காரன் சாப்பிட போகிறான் அப்படின்னு ஒரு வெள்ளை எடுத்து தான் சாப்பிட்டாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு விழல் எடுத்தார், நல்லா அதில் சாம்பாரில் தோய்ச்சி, ராமனுக்கு பசிக்கிறது இந்த பிச்சைக்காரன் சாப்பிட்றான் அப்படின்னு அது 2வது விழலும் போச்சு. அப்படியே விழல் விழலாக 3 இட்லியும் அவருக்குள்ளேயே போயிடுச்சு. ஒரு விழல் கூட இந்த பசங்களுக்கு கொடுக்கவே இல்லை. பசி இன்னும் ரொம்ப ஜாஸ்தி, தலைவர்களும் வந்துடுது அவளுக்கு வயிற்றுலேருந்து ஏறி தலைவர்களும் வந்தாச்சு பசி. ஆனால் ஒரு விழல் கூட இட்லி கிடைக்கல, சாம்பார் கிடைக்கல, இவள் பார்த்துட்டே இருக்கான். அவரை பெருசாக சிரிச்சுட்டு, ராமன் இந்த பிச்சைக்காரன் சாப்பிட்டதுக்கு பைசா தருவீங்களா அப்படின்னு கேட்டான். சாப்பாடு கொடுக்காம பைசாவே பே பண்ண சொல்கிற. அதுக்குள்ளே அந்த வண்டிக்காரன் சொல்கிறான், சாமி சாமி உங்ககிட்ட நான் பைசாலாம் வாங்க மாட்டேன் சாமி, நீங்கள் சாப்பிட்டது எனக்கு பெரிய பாகியம் சாமி. ராமன் கொடுப்போம்,
உன்னை ராமன் பாக்கெட்டில் கையை விட்டு என்னது கொஞ்சம் சில்லற அவன் ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடலான்னு வச்சுக்கா இல்லையா, அந்த பைசாவை எடுத்து கொடுத்தேன். அவர் சொல்கிறார், அந்த ராமன் சொல்கிறார், அப்போ அந்த பைசாவை எடுத்து அந்த வண்டிக்காரன் கையில் அப்படி கொடுத்தது தான் எனக்கு தெரியும். அடுத்த நிமிஷம் எங்களுக்கு அப்படியே நாங்கள் ஃபுல்லாக அந்த சுட சுட இட்லி சாப்பிட்ட அந்த ஒரு நிறைவு வந்துருக்கு. நம்ம மகாபாரதத்தில் கேட்குறோம் இல்லையா, கிருஷ்ணன் வந்து திரௌபதி கிட்டக்க அந்த அக்ஷய பாத்திரத்தில் என்ன இருக்கு எடுத்துமானா எல்லாமே முடிச்சு நானும் சாப்பிட்டுட்டேன், ஒன்றுமே இல்லை கிருஷ்ணா இல்லை நீ கொண்டு வா, அதில் ஒரு பருக்கை எடுத்து அவர் சாப்பிட்ற ஒரு 10,000 ரிஷி அங்கே துர்வாச ரிஷியோடு வந்துருக்கிற அத்தனை பேருக்கும் 10,000 பேருக்கும் வயிறு நிறைஞ்சி அங்கே போனால் மேலே சாப்பிட முடியாதுன்னு வேற வேறு வழியே அவள் வெளியில் போயிடுவாள். இன்றைக்கி நம்ம அது பார்க்குறோம் இல்லையா, இந்த அங்கே நடந்தது தான் இங்கே இப்போவும் நடக்கிறது அப்படிங்கிறது. நமக்கு பகவான் வந்து ஒரு ஒரு செயலியும் அந்த கிருஷ்ண சைத்தன்யம்னால் எங்கே பார்த்தாலும் சைத்தன்யமாக இருக்குது, எல்லா மேனிஃபெஸ்டேஷன்லேயும் அது தான் இருக்குது. அது வந்து அதனுடைய அருள் லீலைகளை விதவிதமான கருவிகள் மூலம் நடத்திலே இருக்குது. யாரெல்லாம் நம்ம கனெக்ட் ஆகிக்கிறோமோ, அந்த கனெக்ட் ஆகிக்கிறத டீப்பாக பண்ணுறோமோ, அவங்கவுங்களுக்கு அந்தந்த அருள் அனுபவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த அருள் அனுபவங்கள் சும்மா நடக்கலை, நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குறது. வெளியிலேயும் நமக்கு பல வசதிகளை அது செஞ்சு கொடுக்கறது, உள்ளேயும் நம்மளோட மனசை இல்லைன்னா நம்ம மனசை நினச்சி பாருங்கள், ஒரு காடு மாதிரி, ஒன்று கோபம் வரும், இல்லைன்னா துக்கம் வரும், இல்லைன்னா எதையோ நினச்சி பயம் வரும் இல்லையா, இல்லை பொறாமல் வரும், இல்லைன்னாக்கா தற்பெருமை, இல்லைன்னா எதை பார்த்தாவது ஆசை வரும், அந்த ஆசையை பெருக்கிண்டே வேற போகும் நம்ம, அது ஒரு தேவையாக மாறிடும். இப்படி இதுதான் காடு மாதிரி நம்ம மனசு வந்து ஒரு ஆசை காடு மண்டி கிடக்கு புதர் மாதிரி, அதில் வந்து பகவான் பூந்து அவருடைய நாமம் பூந்ததுனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாமம் இருக்கே அது வந்து சின்னதுனா கூட ஆழம் எது சின்னதுனா கூட எவ்வளோ பெரிய மரமாக அது வருது. இந்த நாமம் எல்லாத்தையும் சாப்பிட்டுடும், உங்கள் பயத்தை சாப்பிட்டுடும், உங்கள் கோபத்தை சாப்பிட்டுடும், உங்கள் பொறாமையை சாப்பிட்டுடும், மனசில் இருக்கிற வேண்டாத அத்தனையும் ஒரு தீ எப்படி பிடிச்சிக்கும், காட்டை பிடிச்சுனா எப்படி ஒன்றுமே இருக்காது இல்லையா சாம்பல், அந்த மாதிரி இந்த நாம தீ வந்து மனசில் இருக்கிற வேண்டாத அத்தனை ஆசைகளையும் அழுக்குகளையும் சாப்பிடக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் தினந்தானே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, நம்ம செஞ்ச பாப்பங்கள் அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, மேலே பாப்பம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, நம்மளை தூய்மைப்படுத்துறது. பகவான் சொல்வார் என்கிட்ட, இந்த குழந்தைகள்லாம் படிக்கிற குழந்தைகள்லாம் இங்கே ரொம்ப காணும், நாமும் சொன்னேன்னா உங்கள் புத்தி கூர்மையாக, உங்கள் படிப்பு நல்லா ஆகும், ஞாபக சக்தி கூடும். அதனால் பெற்றோர்கள்லாம் என்ன செய்யணும், செல்ஃபோன் கொடுக்கறதுக்கு வேலை நாமத்தை கொடுக்கணும். நாமத்தை கொடுத்து நம்ம நாமத்தை குழந்தைகள் கொடுத்து சொல்லுன்னா சொல்லாது, நாம் உட்காந்து நாம் சொன்னாதான் அதுகளுக்கு உள்ளே ஏறும். அதனால் நாம் அப்பா வந்து சந்தியாவந்தனம் பண்ணால் தானே பிள்ளைக்கு பூணல் போட்டால் அவன் சந்தியாவந்தனம் பண்ணுவான். பிள்ளையை சந்தியாவந்தனம் பண்ணி ஒரு சாஸ்திரியை வச்சு எத்தனை சாஸ்திரியை வச்சு சொல்லி கொடுத்தாலும் பண்ணாது, நீ எங்கப்பா பண்ணுற நான் என்ன மட்டும் பண்ண சொல்கிறேன்னு கேட்கும். அந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து பெரியவாளை பார்த்து பார்த்து அதுபடி தான் பண்ணின்னு இருக்கும். இப்போது எத்தனையோ பகவானுடைய நாமம் வந்து ஆக்சிடெண்ட்லாம் எப்படி காப்பாற்றுறதுங்கிறதுக்கு, மறுபடியும் இப்போ ஆசிரமத்தில் பெங்களூர்லேருந்து ஜெயலக்ஷ்மின்னு ஒரு அம்மா வந்திருந்தா, ஒரு ஃபேமிலியே வந்திருந்தா, அந்த அம்மா நினச்சே பார்க்கல, அவர் சொல்கிற அம்மா யோகி ராம் சுரத்மா நாமம் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் மூச்சு பேச்சு எல்லாம் தான் அப்படின்னு சொன்ன, சரி படிச்சுட்டு ஏதாவது சொல்லுங்கள் உங்களுக்கு நடந்ததுன்னு சொன்ன. அந்தம்மா சொல்கிறா, பெங்களூர்லேருந்து நாங்கள் எல்லோரும் திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போனோம், எங்களோட காரை எடுத்துன்னு போனோம். போகிற சமயத்தில் இந்த சித்தூர் தாண்டின உடனே அந்த அம்மா நாமத்தை சொல்லிகிட்டே போகிறேன், ஆரம்பத்துலேருந்து நாமத்தை சொல்லிகிட்டே தான் போகிற காரில் போகிறச்சே, பின்னாடி ஒரு வாகனம் வந்து டமால்னு இடிச்சிருக்கு, இடித்து பின்பக்கம்லாம் டேமேஜ் ஆகிடுத்து, ஒரு சைட்லேயே டேமேஜ் ஆகிடுது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற இவாளுக்கு எதுவுமே ஆகலை. கார் வந்து இன்னும் ஓடுற கண்டிஷனில் இருக்குது, ஏசி மார்க்கெண்டு ஒர்க் பண்ணுறோம், கார் இன்னும் ஓடுற கண்டிஷனில் இருக்குது, ஆனால் பின்னாடி டேமேஜ் ஆகிருக்கு, சைடில் டேமேஜ் ஆகிருக்கு. சரி நம்ம எடுத்த காலை திரும்ப மாற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த டேமேஜ் ஆன கார்லேயே நாங்கள் திருப்பதி வரலும் போனோம். அவள் சொல்கிறா, அந்த இது வந்து எங்கள் கார் மேலே இடித்த உடனே எங்கள் கார் வந்து முன்னாடி இருக்கிற கார் மேலே போய் டம்முன்னு இடிச்சிது. அப்போது
அந்த டிரைவருடைய வைஃப் பின்னாடி உட்கார்ந்துருக்கா போல இருக்கு. அவளுக்கு அடிபட்டு அவ காதுலேருந்து ரத்தமாக வந்துருக்கு. ஆனால் இவளுக்கு ஒன்றுமே நடக்கல, உள்ளே வந்து இவ ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை இவங்களுக்கு. அந்த வண்டி வந்து அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த அந்த அதோடையே போகிறாங்க. போகிறச்சே வழியிலெல்லாம் கேட்குறாங்களா, என்ன ஆச்சு உங்கள் காருக்கு, உங்கள் காரினா இவ்வளோ மோசமாக இருக்குது மோசமாக இருக்குதுன்னு இவங்க சிரிச்சுட்டே இல்லை இல்லை எங்கள் ஒன்றும் இல்லை காருக்கு ஒன்றும் ஆகலை சும்மா ஒரு லைட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி வரலும் போயிட்டு திரும்ப வந்து சித்தூர் வந்து பெங்களூர் வந்து அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு காரை விட்ட பிறகு தான் அவங்க வந்து வீட்டுக்கு புதுசாக ஒரு இதில் வந்திருக்காங்க. பெங்களூர் வரல திரும்பி வந்தாச்சு. அந்த டேமேஜ் ஆன கார்லேயேனா எப்படி காப்பாற்றுறதுங்க? நாம் அவங்க சொல்கிறாங்க ஒன்றுமே பண்ணலை நாங்கள், கிளம்புறதுலேருந்து கடைசி வரல நாமத்தை சொல்லிகிட்டே வந்தேன் அப்படின்னு. இப்போ அந்த நாமம் வந்து எவ்வளோ பெரிய கவச்சம் இல்லையா? நமக்கு அன்றாட வாழ்க்கைக்குமே நாமம் வேண்டியிருக்கு இல்லையா? அன்றாட வாழ்க்கைக்கு வேணும். அந்த அற்புதங்கள்லாம் சேர்ந்து நம்மளை அறியாமையே நமக்கு வந்து கடவுள் பகவான் மேலே இருக்கிற ஃபெய்த்து ஆழப்படுத்தும், பக்தியை ஆழப்படுத்தும். இந்த மாதிரி நம்மளை அறியாமல் உள்ளுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். நம்ம ஒரு மகாத்மா கிட்டே போகிறது இந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான். அது வெளியில் வந்து நமக்கு காரிய சித்திக்காக தான் ஆரம்பிக்கும். ஆனால் போக 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 உள்ளுக்குள்ளே நம்மளையும் அறியாமலேயே அந்த நாமம் உள்ளே புகுந்து நம்மக்கிட்ட இருக்க வேண்டாததெல்லாம் சாஃப்ட் க்ளீன் பண்ணி நம்மளை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும். அதனால் இந்த நாமம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப, இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சுவாமி அடிக்கடி சொல்வார், காஸ்மிக் கண்ட்ரோலர், ஐஎம் த காஸ்மிக் கண்ட்ரோலர், ஐ ரன் த ஹோல் காஸ்மாஸ் அப்படின்னு. அந்த ஒரு ஆவேசம் வந்து அவர் சொல்லும் பொழுது அது பெரிய பாக்கியம் இருந்தால் தான் நமக்கு அது கேட்க கிடைக்கும். அப்படி சொல்கிறார் அவர், ஐ ஆம் த காஸ்மிக் கண்ட்ரோலர் தேவ் கி, ஐ அலோன் எக்ஸிஸ்ட், ஐ ரன் த ஹோல் காஸ்மாஸ் அப்படிலாம். அதை நான் சொல்லி சொல்லி நிறைய பேருக்கு அது அவர் காஸ்மிக் கண்ட்ரோலர்னு உள்ள பேருக்கு. அவர் சுனந்தாங்கிறவ ஜப்பானில் இருக்கா, அவ சொல்கிறா 60 வருஷம் வராத ஒரு புயல் வந்து ஜப்பானுக்கு வந்து தான். அந்த ஜப்பானில் வந்து அதை எதிர்பார்த்தாங்க, ரொம்ப இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப மோசமான புயல்னு அவள் அனௌன்ஸ்மெண்ட்டாக கவர்மெண்ட்டில். இந்த டைஃபூன் வந்து அதனால் ஒரு பெரிய வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பப்ளிக் பிளேஸஸ்லாம் வந்து சேஃபாக இருக்க சொல்லி எல்லா இடத்துலையும் வெக்கேட் பண்ண சொல்லி ஜனங்கள்லாம் அந்த இடத்துல கேதர் பண்ணிட்டா. இவ வந்து தனியாக ஒரு வீட்டில் இருக்கா, ஒரு காம்பவுண்டில் இன்னொரு வீடு இருக்குது. இவங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் பேசி வச்சுருந்தாங்க, ரெண்டு வீட்டில் இருக்கிறவங்களும், நம்ம ரொம்ப மோசமான பப்ளிக் இடத்துக்கு போகலாம் இல்லைன்னா நம்ம வீட்லேயே இருந்துக்கலாம். இவளுக்கு ஒரு இது, நம்ம நாமம் இருக்கேன், யோகிராம் சொல்லுக்கு நான் நாமம் இருக்குது, நம்ம எதுக்கு போ, நம்மளை சாமி காப்பாற்றுவார் அப்படின்ட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நாமம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இவ வந்து கொஞ்சம் வெளியில் போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்துருக்கா. அந்த அவங்க வீட்டு வாசலில் அந்த லேன் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் அவ்வளோ மரம் இருக்குமா, அவ்வளோ அழகாக இருக்குமா, அவ்வளோ நீட்டாக இருக்குமா அந்த இடமெல்லாம். இவருக்கு வந்து அந்த மரத்தை சுற்றி சுற்றி வரா, அத்தனை வரிசையாக இருக்கிற அந்த ரோட்டில் போய் அந்த மரத்தெல்லாம் பார்த்து பார்த்து சொல்கிறா, யோகிராம் சுரத்குமார் அந்த புயல் வந்ததுன்னா இதுகளுக்கெல்லாம் ஒரு நேரடி தாக்கம் இருக்கும், இதெல்லாம் எப்படி அதை சமாளிக்க போகிறது, இந்த மனுஷங்கள் நாங்கள்லாம் வேறு இருக்கோம், எங்களெல்லாம் எப்படி தாக்க போகிறதோ, பெரிய வெள்ளம் வரும்னு சொல்கிறா, நீங்கள் தான் எல்லாரையும் காப்பாற்றணும், இந்த மரத்தெல்லாமும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறா. அந்த புயல் ஆரம்பிச்சிடுறது. ராத்திரி முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருந்து இவங்க நாமம் சொல்லிகிட்டே இருக்காங்க. மறுநாள் காலம்பரை இவங்க தூங்கி எழுந்திருக்காங்க, அப்படியே சொல்லிகிட்டே தூங்கி போயிருக்காங்க. எழுந்து பார்த்தா ரொம்ப கிளியராக இருந்திருக்கு வானம். சரி வெளியில் போய் பார்ப்பான்னு போனால் அவள் சொல்கிறா, வெள்ளம் வரும் வெள்ளம் வரும்னு சொன்னது மிச்ச இடத்துலலாம் வந்திருக்கு, ஆனால் நான் போய் நாமம் சொல்லி வேண்டினே அந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கும் இல்லையா, அவ்வளோதான் தண்ணி இருந்தது. ஒரு இலை கூட ஒரு மரத்துலேருந்து கீழே விழலை. அவ்வளோ பெரிய புயல், அவ்வளோ பெரிய புயல் இந்த ஜப்பானே தாக்கிருக்கு. அந்த டோக்கியோ அரவுண்டு பயங்கரமாக தாக்கியிருக்கு. ஆனால் அவர் சொல்கிறா, ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை கூட விழலை. நான் எந்த இடத்துல போய் இந்த நாமத்தை சொல்லி வேண்டின்னு வந்தேனோ அங்கே அப்படியே இருக்குது. எங்கள் வீட்லேயும் ஒன்றுமே ஆகலை. எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா வீட்டில் ஒரு நிமிஷம் கூட கரண்ட் இல்லாமல் இல்லை, மின்சாரம் தொடர்ந்து இருந்தது அப்படிங்கிற. இப்போ எப்பேற்பட்ட ஆற்றல் அந்த நாமத்துக்கு இருக்கு இல்லையா? அந்த நாமங்கிறது நாமி தான். அதே மாதிரி மலேசியாலேருந்து ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுறார், இந்த 2013 திடும் திடும்னு இந்தோனேசியா ஆஸ்திரேலியாவிலலாம் அங்கே இருக்கிற காடுகள்லாம் திடும் தீ பத்தினோம். தீ பத்தின்றதுன்னா அந்த காற்றுல அது பரவ ஆரம்பிச்சிடும்,
அணைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கூட நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி நடந்ததுன்னு பார்த்தோம். 2013 இந்தோனேஷியாவில் ஆரம்பிச்சிருக்க அந்த காட்டுத்தீ, அதுக்கப்புறம் அது வந்து மலேசியா, அந்த சதர்ன் தாய்லாண்ட், அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற சிங்கப்பூர், இந்த இடத்துலலாம் அது வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு ஒரு நிலையில் என்ன ஆயிருக்குன்னா, சிங்கப்பூர் மேலே கரு மேகம், அந்த புகை, அந்த காட்டு தீயை அணைக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறது கவர்மெண்ட்லாம். அதுக்கு நடுவில் வந்து கருமேகம் ஃபுல்லாக மேலே இதுவாக இருக்குது. இவர் சொல்கிறார், இந்த ஆனந்துங்கிறவர் சொல்கிறார், என்னால் ப்ரீத் பண்ண முடியல, அந்த அளவுக்கு புகை மேலே சிங்கப்பூர் மேலே. அப்போ நான் நினச்சிக்கிறேன், எனக்கே இப்படி இருக்குன்னா, நான் ஒரு இளைஞன், எனக்கே இப்படி நடக்கிறதுனா, குழந்தைகள்லாம் எப்படி ப்ரீத் பண்ணும், வயசானவள்லாம் என்ன பண்ணுவா, ப்ரெக்னென்ட் விமன்லாம் எப்படி பண்ணுவா. உடனே யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார்னு சத்தமாக கத்தி வேண்டினேன், சுவாமி நீங்கள் எப்படியாவது எங்களை இதுலேருந்து காப்பாற்றணும், இதை காப்பாற்றணும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நாமம் சொல்கிறது, கொஞ்சம் பிரார்த்தனை, அவ்வளோதான். அந்த நேரங்கள்லாம் அது ரொம்ப ஆழத்துலேருந்து வரும், அதனால் காரியம் உடனே நடக்கும். அந்த அப்படி சொன்ன அவர் சொல்கிற, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அந்த பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பொல்யூஷன், அந்த பொல்யூஷன் வந்து எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு ஒரு ரீடிங் இருக்கும். அந்த ரீடிங் 100 மேலே போனாலே அன்ஹெல்த்தி அப்படின்னு போட்டுருவாங்க, ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலைன்னு. அவங்களுக்கு 300 தாண்டி 401 இருந்தது, அப்போ எவ்வளோ பயங்கரமான இருந்திருக்கணும். அந்த மாதிரி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இவர் சொல்கிற 3 மணி நேரத்தில் அத்தனை ஸ்மோக்கும் எப்படி கிளியர் ஆச்சுன்னு தெரியல. கவர்மெண்ட் வந்து இந்த டிவியில் சொல்லின்னு இருக்கான், ஏதோ திடம்னு ஒரு பெரிய காற்று அடிச்சுது, அந்த காற்று வந்து திசை மாதிரி அடித்து என் மேலே இருந்த அந்த ஸ்மோக்கெல்லாம் வெளியில் வேறு இடத்துல கொண்டு போய் தள்ளிடுச்சு. இங்கே சிங்கப்பூரில் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. இது எப்படி நடந்ததுன்னு வானிலை ஆராய்ச்சியாளர்கள்லாம் மண்டையை உடச்சுட்டு இருக்காங்க, எப்படி இது நடந்ததுன்னு தெரியல. எப்படி எங்கேருந்து அந்த காற்று, ஒரு பலமாக ஒரு காற்று வந்து இது அப்படியே கிளியர் பண்ணிட்டு போயிடுது, இது எப்படி சாத்தியம், எங்களுக்கு இது எப்படி அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக இதை எங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்க. காஸ்மிக் கண்ட்ரோலர். ஆனால் நாம் சொல்லணும், நாம் கூப்பிடணும் சுவாமியை. இதெல்லாம் சின்ன விஷயம், நம்ம எதுக்கு கூப்பிடணும்னு நினச்சோம், அப்படியே இருக்குது சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயமே நம்ம தாங்க முடியாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து பகவான்கிட்ட நம்மளோட தேவையை சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, வேறு யார் காலையாவது பிடிப்போம், டாம் டிக்கன் ஹாரி காலை பிடிச்சி வேண்டுவோம். என்னத்துக்கு நம்ம பகவான்கிட்ட அன்றாட வாழ்க்கையில் தேவைகளை அழகாக சொல்லி அவர் காலை பிடிச்சி கதறினோன்னா நம்ம காரியம் நடக்கும். அந்த நாமம், அந்த நேரத்தில் சொல்கிற நாமமும் ஆழமாக உள்ள போ இல்லையா. அதனால் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா, வரக்கூடிய ஒரு ஒரு சஃபரிங்கும் ஒரு ஒரு கஷ்டமும் பகவான் நாமத்தை ஆழமாக சொல்கிறதுக்கு. அந்த ஆழமாக சொல்லும் பொழுது என்ன ஆகிடுது, நமக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றம், ஒரு ஆத்ம லாபமாக அது மாறுறது. அதே சமயம் வெளியில் வர கஷ்டத்தையும் அது மாற்றி கொடுக்குறது இல்லையா. இப்போது கடைசி டாபிக் இது, இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு ஆசிரமம் வரணும், ஒரு கோவில் கட்டணும் இல்லையா. பகவானுக்குன்னு ஒரு பெரிய இடம் இங்கே வேணும். பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு நிறைய பேர் திரண்டு வரணும். அது அங்கங்கே நடந்துருக்கு. ஆனால் ஒரு இடம் எப்படி வளருதுன்னு நான் பார்த்தேன்னா, அந்த இடத்துல நாமம் சொல்கிற இடம் தான் வளரும். நாமம் சொல்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த நாகர்கோவிலில் எப்படி வந்து இந்த பேய விடுங்கிற இடத்துல ரொம்ப அழகாக இருக்குது ஆசிரமம், நல்ல பெரிய ஆசிரமம், பெரிய இடம், நிறைய நல்ல ஒரு தோட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் 1996 அந்த எண்ணம் வருது அவங்களுக்கு, ஒரு கோவில் கட்டணும், சாமிக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கணும், சச்சங்கத்துக்குன்னு வருது. அது வந்து எப்போ பூர்த்தி ஆகுதுன்னா 2007. அவ்வளவு கஷ்டங்கள் அவங்களுக்கு, அந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்த வாங்குற அளவுக்கு வருது. அவர் சொல்கிறார், பகவான்கிட்டக்க, அதாவது 2000 முன்னாடி பகவான் சரீரத்தில் இருந்தபோது அவங்களாம் வந்திருக்காங்க. அப்போ வந்து திருவடி கொண்டு வந்திருக்காங்க, சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் பண்ணி வாங்கின்னு போனோம், அந்த திருவடி பூஜை பண்ணுவோம், நமக்கு ஒரு இடம் கிடச்சிரும் அப்படின்லாம் நினச்சின்னு வந்தாங்க. சுவாமியை அதை காலில் போட்டுண்டு நடந்து கிடந்து அதை ரொம்ப இது பண்ணி, அதை ரொம்ப பிளஸ் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டார். இவங்க அதுக்குள்ளே வந்து எத்தனை வருஷம் ஆகிடுது, 6 வருஷம் 7 வருஷம் ஆகிடுது.
ஆனால் ஒரு இடம் கூட சரியாக அமையவே இல்லை அவங்களுக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் ஏதோ ஒரு இடத்துல நடுவில் வந்து ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய இடத்த கொடுத்துருந்தேன். அது ஒரு கூரை தான், ஒரு சாதாரண ஒரு இடம் தான். அதில் பகவானோட ஆளுயிரை படத்தை வச்சு இவங்கள்லாம் நாமும் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அப்பப்போ நாமும் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒரு நாள் தீ பிடிச்சி போயிடுது, அந்த இடம் ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கு. ஆனால் அந்த பகவானுடைய படத்துக்கு மேலே இருந்த அந்த கடிகாரம் வந்து அப்படி முருகி போயிருக்கு. அதுக்கு ஒரு அடிக்கும் குறைவாக தள்ளி இந்த பகவானோட படம் இருக்குது. இந்த பகவானோட படத்துக்கு கண்ணாடி கூட அவங்க போடலையா, வெறும் ஒரு பிளாஸ்டிக்கை வச்சு மூடிருந்தாங்க. இந்த ஒரு கிளாஸியாக இருக்கும் இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், அதுதான் வச்சு மூடிருந்தாங்க. அதில் தொடவே இல்லையா, அப்படியே இருக்கும். அது ஒன்று மட்டும் அந்த இடத்துல அப்படியே இருந்தது, செல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, எத்தனையோ கஷ்டங்கள், ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா எத்தனையோ தீய சக்திகள் சேர்ந்து அது தடை பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பகவான் வந்து அரவிந்தோ ஆசிரமத்துலேருந்து ஒரு புஸ்தகம் வந்திருந்தது, அதை படிக்க சொன்னார். அதாவது டெல்லியில் அரவிந்தோ ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருந்தது, அதை பற்றின விவரணைகள்லாம் அதில் இருந்தது. அதில் வந்து ஒரு இடம் கண்டுபிடிப்பாங்க, அந்த இடம் பெரிய இடமா இருக்கும், தெரியுது. டெல்லி ஆசிரமத்துக்கு அரவிந்தோ ஆசிரமத்துக்கு சரியான இடம் உள்ளே போனால் ஆழடைஞ்சிருக்கும். அங்கங்கே அங்கங்கே வௌவால் நிறையா இருக்கும், ஒட்டடை நிறையா இருக்கும். அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லாம், நெகட்டிவ் பீயிங்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கோஸ்ட்னு சொல்லுவேன், அதெல்லாம் கூட இருக்காங்க. அவர் அந்த இடத்துல அது அந்த இடத்துக்கு முயற்சி செய்கிறவன் தலையில் கையை வடிச்சுன்னு உட்காந்துக்கிறார். ஐயோ, நம்ம எப்படி இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, பைசா இல்லாமல் நமக்கு தரையங்கிறான், ஆனால் இந்த இடம் இவ்வளோ பாழடைஞ்சு கிடக்கு, இதை எப்படி நம்ம ஆசிரமம் மாற்றுறது, அவ்வளோ ஒரு கவலை அரவிந்தரை நினச்சிட்டே இருக்கார், அன்னையை நினச்சிட்டே இருக்கார். அந்த சமயம் யாரோ ஒருத்தர் வரார், சாதாரணமாக ஒரு ஓல்டு மேன் மாதிரி இருக்கார் அவர். அவர் உள்ளே வந்து என்ன என்ன வேணும்னு கேட்குறார். இந்த பெரிய ஆசிரமமாக அது வாங்கி ஆசிரமம் பண்ணலான்னு பார்க்குறேன், நான் இவ்வளோ மோசமாக இருக்குது, உள்ளே என்னென்னமோ நடமாடிது. அப்போ அவர் சொல்கிற, நீ வெளியில் போ, நான் ஒரு மூணு நாள் என்னை இது உள்ளே விட்டுடும், கதவை கூட்டிடும், மூணு நாள் கழிச்சு வா அப்படிங்கிற. இவர் இதெல்லாம் படிக்க சொல்கிறார். ஒரு ஒரு வரியாக நான் பகவானுக்கு படித்து காமிச்சுட்டே இருக்கேன், பகவான் ஸ்மைல் பண்ணிகிட்டே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த மூணு நாள் கழித்து அவர் இவர் போகிறார், அவர் வெளியில் வரார். இந்த தலையெல்லாம் அப்படி பிச்சு, அவரோட ஷர்ட்லாம் கிழிஞ்சு, கண் காது மூக்கிலெல்லாம் அவரே ரத்தம். அப்படி வந்து என்னென்னமோ அங்கே நடந்திருக்கு. ஆனால் அவர் சொல்கிறார், அந்த கோலத்தோடு வந்து எல்லாம் இந்த இடத்துல கிளியராக எடுத்து, இனிமேல் நீ இந்த இடத்துல ஒரு அழகான ஆசிரமம் வந்துடும். அது அரவிந்தர் தான், அரவிந்தர் தான் வந்து அவர் அரவிந்தரை வேண்டிகிட்டே இருக்க, இப்படி ஒரு இடம் கிடச்சிருக்கே, கிடச்ச இடம் இந்த மாதிரி பயங்கரமாக கொடுத்துருக்கீங்களே சாமி, நான் எப்படி பண்ணுவேன்னு கேட்கச்சே, அரவிந்தரே வந்து ஒரு ஃபார்மில் வந்து அந்த மாதிரி இருந்து அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லாம் ஃபைட் பண்ணி அத்தனை தன்மையில் ஏற்றிட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போகிறார். இந்த புக்கை வந்து ரெண்டு மூணு தடவை என்ன படிக்க சொல்லியிருக்காரு மாதிரி, இந்த டெல்லி அரவிந்தோ ஆசிரமம் அந்த புக்கு சபையில். அந்த மாதிரி ஒரு ஆசிரமம், ஒரு கோவில் கட்டுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை, பல தடங்கல்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம மனசில் ஒரு உறுதி இருந்தது, நமக்கு பகவானுக்கு நம்ம இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இல்லாத ஒரு எண்ணம் இருந்து ஒரு பக்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நடந்துடும், நல்லபடியாக நடந்துடும். இதில் என்ன இதுனா, இந்த நாகர்கோவிலில் பாலகிருஷ்ணன் சொல்கிற அந்த திருவடி பூஜை ஒரு நாள் வேறு வழி இல்லை, கிடச்ச ஒரு இடத்துல அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த திருவடி பூஜை நடந்துகிட்டே இருந்தோம், அப்போ 7 வருஷம் ஆகிடுது, 7 வருஷமாக நம்ம இடம் தேடுறோம், ஒரு இடம் கூட அமைய மாட்டேங்கிறது, சரியாக இல்லை. சுவாமி கடைசியில் இந்த இடத்துல தான் இருந்த ஒரு இடமும் எரிஞ்சு போச்சு, இந்த ஒரு இடம் தான் இருக்குது, சரி இங்கே பண்ணுவோன்னு பண்ணிட்டுருக்கா. அப்போ யாரோ ஒருத்தர் வரார், இந்த திருவடி பூஜை உள்ளே நடந்துகிட்டே இருக்குது. அவர் வந்து வட இந்தியாவிலேருந்து வர மாதிரி இருக்குது, அவர் வந்து ஹிந்தி பேசுகிறார், ஆங்கிலம் பேசுகிறார். அவர் வந்து என்ன, வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்குறார். ஒரு தோரணை, அவர் தோரணையே வேறு மாதிரி இருக்குது. அப்போ அங்கே இருந்த பக்தர் உடனே உஷாராகிறார், சாதா என்னமோ இவர் வேறு மாதிரி இருக்கே இவரை பார்க்கறதுக்கு அப்படின்னு. இல்லை, திருவடி பூஜை நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஏன் இங்கே நடக்கிறது? இல்லை சுவாமி, எங்களுக்கு வந்து ஆசிரமம் கிடையாது அப்படின்னோடனே உடனே அவர் சொல்கிறார், கோ அண்ட் சர்ச், டூ இட் இம்மீடியட்லி, நெக்ஸ்ட் இயர் ஜெயந்தி அட் த ஆசிரம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு வந்தவர் பகவான் உடம்புலாம் ஒரு அதிர்வு, இவர் வந்து இருக்கிறவர் பகவான் தான் தெரிஞ்சிருந்தது. உடனே ஓடி போய் எக்ஸைட்டடாக உள்ளே போய் இவங்களெல்லாம் திருவடி பூஜை பண்ணியிருக்கிறவங்களெலாம் கூப்பிட்றார், வாங்க வாங்க வாங்க, இங்கே வந்துருக்கார் சுவாமி மாதிரி ஒருத்தர் வந்துருக்கார், இதெல்லாம் சொல்கிறார் நமக்கு. வந்து பார்த்தா யார் இருக்கார், எங்கே போனார், எப்படி மறைஞ்சார், ஒன்றுமே தெரியல. ஆனால் அது நடந்த 15 நாளில்
இந்த பேயோட இடம் அமைஞ்சு இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஆசிரம். அதனால் யார் தளர வேணா, இன்னும் ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, திருக்கண்டியூர்னு ஒரு இடம் இருக்குது, திருவையாறுலேருந்து 3 கிலோமீட்டர். அங்கேருந்து இந்திரா இந்திரான்னு, ஸ்ரீமதி இந்திரான்னு வருவாங்க. அவங்க வந்து கடுவெளியில் ஒரு பெரிய அனாதை இல்லம் இருக்குது. அந்த அனாதை இல்லத்தில் இருக்க அத்தனை குழந்தைகளும் ஆயிடுச்சுன்னா அவங்க நிறைய வருஷமாக வந்துட்டுருக்காங்க. அந்த குழந்தைகள்லாம் அவ்வளோ நல்ல நாமம் சொல்லும். ஆனால் இப்போ வந்து வேறு கொஞ்சம் நிலையெல்லாம் மாறிடுத்தாங்க, அதனால் இந்திராமா வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, 2016 ஒரு நாமக்கூடம் ஒன்று அவங்க வீட்டு மாடியிலே கட்டி, அங்கே வந்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு நாமம் சொல்லி கொடுத்துட்டுருந்தேன், நாமம் சொல்ல வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, பௌர்ணமிக்கு பௌர்ணமி மட்டும்தான் நடக்கும். அப்போது 2018 திடீர்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம பொது இடமாக ஒரு நாமக்கூடம் கட்டிட்டோன்னா பொதுமக்கள் வந்து நாமம் சொல்லலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தோன்னா, அவங்களுக்கே உரிய ஒரு லேண்ட் இருக்குது அந்த இடத்துல, அது 3 கிலோமீட்டர் தள்ளி திருக்கண்டியூரில் அவங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது. அவள் எங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 அடி உயரத்துக்கு சுவரை எழுப்பிட்டு ஷீட்டெல்லாம் போட்டு ஒரு நாமக்கூடம் பெருசாக கட்டிட்டாங்க. கட்டிட்டு இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ராமநவமி வந்தது இல்லையா, அந்த ராமநவமி அன்றைக்கி அந்த கூடத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பெருசாக பகவானோட படத்தை வச்சு எல்லாருமா உட்காந்து நாமம் சொல்கிறோம். இந்த நாமம் சொல்கிறதுக்காக அக்கம் பக்கத்துலேருந்து வர ஆரம்பித்தாங்க. அதில் 3வது நாள் ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருந்தா, சுமதின்னு பேர். அவள் வந்து உள்ளே வந்தோன்னே இந்த சுவாமியோட படத்தை பார்த்தோன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி, ஐயோ இந்த சாமியா, இவர் சாமியாரா, இவர் சாமியாரான்னு புலம்புறது அந்த பொண்ணு. உடனே அவங்களாம், என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறேன்னா, அந்த பொண்ணு சொல்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷமோ 5 வருஷமோ அங்கே எங்கள் அண்ணனோட பிளாட்டு இந்த பக்கம் இருக்குது, நான் அதுக்காக வந்துட்டுருக்கேன். வந்துன்றத போது இந்த இடத்துல கல் முள் புல் பூண்டு தான் இருக்குது, ஒரு கொதிக்கிற வெயில், மத்தியானம் 1 மணி வெயில், அங்கே வந்து ஒரு வயசானவர் படுத்துருக்கார், ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்துருக்கார், ரொம்ப சௌகரியமாக மெத்தையில் படுத்துருக்கிற மாதிரி காலை நீட்டி படுத்துருக்கார். அவர் கொட்டாங்கச்சி ஒன்று வச்சுருந்தார், தலையில் ஒரு தலப்பாக கட்டியிருந்தார். அவர் படுத்துட்டு பார்த்து என்னடா, அது இந்த கொதிக்கிற வெயிலில் இந்த கல் முள்ளும் இருக்கிற இடத்துல இது மேலே இந்த மாதிரி ஒருத்தர் படுத்துட்டுருக்காரு எங்கள்கிட்ட. நான் கிட்டக்கு போய் இது நான் யார் யாருன்னு கேட்டேன். அவர் உடனே எழுந்து உட்கார்ந்தார். அவர்கிட்ட ஒரு ரொட்டி துண்டு இருந்தது, அதை எடுத்து ரொம்ப சாவகாசமாக அந்த கொட்டாங்கச்சியில் போட்டு அவர் சாப்பிட ஆரம்பித்தார். அப்போ அவர், ஏன் இந்த கொதிக்கிற வெயில் இப்படி படுத்துருக்கீங்க, இங்கே ஏன் படுத்துருக்கீங்கன்னா, இங்கே படுத்துருக்கேன்னா கேட்குறேன், நான் இந்த இடத்த வாங்கி இங்கே வந்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராங்க. உடனே இவர் சொன்னாலாம், பிச்சைக்கார மாதிரி இருக்கீங்க நீங்கள் இந்த இடத்த வாங்குறதாவது அப்படின்னு. இந்த இடத்தன்னு சொல்லாது, நான் இங்கே 3 இடம் வாங்கி இந்த இடத்துல வந்து உட்கார போகிறேன். இந்த இவனோட படத்தை எல்லோரும் வழிபடுவாங்க. இவளுக்கு பயம் வந்துருத்தான், என்னமோ வளர்றாரு இவர், பிச்சைக்காரனாட்டம் இருக்கார் பார்க்குறதுக்கு, இப்படிலாம் பேசுகிறாரு, இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லைன்னு பயந்து அந்த பொண்ணு போயிடுச்சு. அந்த இடத்துலேருந்து போயிட்டு அது தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கிட்டக்க, அங்கே இந்த மாதிரி ஒரு வயசானவர் இருக்கார், கொதிக்கிற வெயிலில் படுத்துருக்கார், இந்த இடத்த 3 இடத்த வாங்க போகிறேன், இது நான் இங்கே வந்து உட்கார போகிறேன், என்னோடய படத்தை எல்லோரும் வழிபடுவாங்கலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, அவர் இல்லை இது இன்னும் வேறு மாதிரி இருக்குது, வா பார்க்கலான்னு சொல்லி கூட்டினா தான் அங்கே காணும். ஆனால் அவர் இருந்தது கடையாளமாக அந்த ரொட்டி துண்டுலாம் கொஞ்சம் வீழ்ந்து கிடந்தது. அவர் சொல்கிறா, இந்த படத்தில் இருந்தாரே இவர் தான் இன்றைக்கி அங்கே வந்து உட்கார்ந்து. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடியே பகவான் தீர்மானிச்சிட்டார் இல்லையா, இந்த இடத்துல வந்து நான் வந்து உட்கார போகிறேங்கிறது தீர்மானிச்சிட்டார். அவருடைய சங்கல்பத்தில் இருக்கிறது தான் நமக்கு பின்னாடி வந்து வெளிப்பட்டு ஒரு பெரிய ஆசிரமாவோ கோவிலாவோ வருது. அதனால் நம்ம மனசில் இந்த எண்ணம் எழுந்ததே அவருடைய சங்கல்பத்தினால்தான், அவர் அதை ரொம்ப சிறப்பாக அதை பூர்த்தி செஞ்சு தருவார். நம்ம வந்து அதுவரையிலும் பொறுமையாக நம்ம நாமத்தை சொல்லி சொல்லி வேண்டிகிட்டே இருந்தோன்னா, மிகப்பெரிய அளவில் அழகாக ஒரு கோவில் பகவானுக்கு வந்து திவ்யமாக அவருடைய மங்கள நாமம் அந்த இடத்துல தொடர்ந்து நடக்கும். இது வந்து நடக்க வேணும்னு நம்ம பிரார்த்திச்சுனே இருப்போம், கண்டிப்பாக அது ஒரு நாள் சத்தியமாக. நான் பகவான் கிட்ட வேண்டிக்கிறேன், இத்தனை நேரம் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இப்போ இங்கே ஒரே ஹாட்டாக இருக்குது, அதெல்லாம் மீறி உட்கார்ந்து நான் சொல்கிறத பொறுமையாக கேட்டு அதை அப்சர்வ் பண்ணி நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து ஒரு அப்சார்ப்ஷனோடு தான் கேட்டுங்க, ஒரு கவனமாக கேட்குறதையும் நான் பார்த்தேன். அதனால் எனக்கு வந்து பகவான்கிட்ட நான் திரும்ப திரும்ப வேண்டிக்கிறேன், இங்கே இப்போ இந்த நாமக்கூடத்தில் இது சிறப்பாக அந்த நாமம் நடந்துகிட்டே இருக்கட்டும், இதுவே நமக்கு அழகாக ஒரு இடத்த பகவானே பார்த்து கொடுத்து நம்மளை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு அவரே எல்லாத்தையும் நடத்திப்பார். இந்த
महाभारत महाभारत पोर कृष्णर सुल्रार अर्जुन अर्जुन नहीं इप्ली कवलेपड़ इंक दुर्योधन नान धर्मपुत्र नान इंक्रद्रेल ना ऐनटे அவங்களோட சத்தல நான் உறிஞ்சியாச்சு அவங்கள நான் ஏற்கனவே கொன்னுட்டேன் இப்போ நீ அம்ப போட்டேனா அவங்க எல்லாம் விழுந்துருவாங்க நீ பேரை வாங்கிக்கோ அதுதான் நடந்துட்டு இருக்கு உலகத்துல எப்பவுமே கடவுளுடைய சங்கல்பம் ஏற்பட்டிருக்குது அந்த சங்கல்பத்தில் அவ எல்லா காரியத்தையும் முடிச்சிடுறா அதுக்கப்புறம் அது வந்து ஸ்தூலமாக வெளிப்படுறதுக்குரிய கருவிகள்லாம் சேர்ந்து நாம் தான் கருவிகளாக செயல்பட்டு அதுக்கு ஒரு ஸ்தூல வடிவத்தை நம்ம கொடுக்குறோம் அது அவங்களுடைய சங்கல்பத்திலேருந்து வரதுனால அது ரொம்ப சிறப்பாக அமையும் நிறைய காலங்காலமாக அதில் நாம் தொடர்ந்து எல்லா பக்தர்களும் கூடி சொல்லிகிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும் அதனால் பலவிதமான நன்மைகள் நடைபெறும் இது வந்து எல்லார் மனத்துலேயும் ஆழமாக போய் விடாமல் நம்ம நாமம் சொல்கிறத மட்டும் விடக்கூடாது நாம மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் 3 வயசுல சொல்லி கொடுத்துருங்க அது உள்ளே போயிடணும் அந்த நாமம் ஆழத்துக்கு போயிடணும் அந்த செல்ஃபோன் எடுக்கிறதுக்கு பதிலாக அது அம்மா உட்காந்து நாமம் சொல்லலாமான்னு சொல்லணும் அந்த குழந்தை நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா நீ ஏமா கவலைப்பட்ட யோகி தாத்தா இருக்க யோகி தாத்தா நான் பண்ணி தருவான்னு சில குழந்தை நீ சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் அதனால் தயவுசெய்து இந்த செல்ஃபோனெல்லாம் விட்டுட்டு அது மனசில் நாமத்தை ஆழமாக பதிக்கணும் இது வந்து ஒரு பெரிய கோவிலாக ஒரு நாளைக்கு ரொம்ப ஆசையாக நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து நாமம் சொல்லணும் அப்படின்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் நடக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனை தொடர்ந்து நடக்கும் இந்த ஒரு பெரிய ஒரு பேரருள் இந்த பகவானை பற்றி நம்ம சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது அதுக்கு பகவானுக்கு நன்றியை சொல்லி இன்றைக்கு நிர்வாகம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணின ஒத்த ஒருத்தருக்கு எனக்கு எல்லார் பேரையும் சொல்ல முடியாதுங்கிறதுனால இது ரொம்ப டாப் லெவலில் இருந்து ஒரு பெரிய பெரிய நிர்வாகம் பண்ணவாளும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணவங்களும் அணில் மாதிரி நிறைய லெவல்லேருந்து ஹெல்ப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நமஸ்காரங்கள் நன்றி நமஸ்காரம் ஜெய் ஜெய்